அனைவருக்கும் வணக்கம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று தமிழ்மொழியின் சிறப்புக்கு தனிவணக்கம் சொல்லி, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் இன்றி புணர்ப்பானே, பின்னை என் பிள்ளை பொறுப்பானே, பிழையலாம் தவிர பணிப்பானே, இன்னதன்மையின் என்று அறியவனா எம்மானை எளிவந்தவிரானே, அன்னம் வைகும் வளவளனத்து அணியார் ஊரானே, மறக்கலு மாமே என எல்லாம் வல்ல இறையொருளை வேண்டிக் கொண்டு, உலகமெல்லாம் நோய் நொடியின்றி இந்த கிருமியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீங்குகளெல்லாம் நீங்கி மண்ணுலக உயிர்கள் அத்துணையும் இன்புற்று வாழ வேண்டும், அதற்கு எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய இன்று சனிக்கிழமை அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய திருமாலின் திருவடிகளை வேண்டிக் கொள்கிறோம். கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற இணையவழி 6வது பன்னாட்டு உரையரங்கின் 3வது நாள் நிகழ்வு. எம் கல்லூரியை பொறுத்தவரை வந்திருக்கக்கூடிய பேராசிரியருக்காக கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியானது பாரத அளவில் 19வது இடத்தில் இருக்கக்கூடிய த காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கிற தகுதியோடு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய, கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய ஏழை விவசாய பிள்ளைகளுடைய நலன் கருதி எம் கல்லூரியினுடைய இன்றைய தலைவர் ஆறுச்சாமி ஐயா அவர்களுடைய கருணை உள்ளத்தால் ஏற்படுத்தப்பட்ட எம் கல்லூரி 48 ஆண்டுகளாக அரசு உதவி பெற்று மிகச்சிறப்பாக இயங்கி வருகிற அந்த கல்லூரியில் முத்தாய்ப்பாக தமிழ்துறை இருக்கிறது. இந்த தமிழ்துறையினுடைய செயல்பாடுகளில் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளும் ஒரு ஆணிமுத்தாக பதியப்படும் என்கிற நம்பிக்கையோடு எம் கல்லூரியின் செயலர் எங்களை எல்லாம் ஊக்குவித்து, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே அதற்கு தொடக்க உரை வழங்கி செய்யுங்கள் செய்யுங்கள் என்று எங்கள் பின்னால் இருந்து எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் திருமதி டாக்டர் வாசுகி அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியின் முதல்வர் விருந்தகை லட்சுமணசாமி ஐயா அவர்களுக்கும், முதன்மை நிர்வாக அலுவலர் சின்னசாமி அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அடுத்து தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்கள், இந்த நிகழ்வை, இந்த பன்னாட்டு உரையரங்கை ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், அதேபோல கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் மீது ஒரு தாளாத பற்று வைத்து எங்களோடு சேர்ந்து நீண்ட நாட்களாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்கூறு நல்லுலகத்து சான்று பிறந்தகைகள், நீங்கள் கொடுக்கிற ஆதரவு தான் என்னால் தொடர்ந்து இயங்க முடிகிறது. நீங்கள் வந்து நாங்கள் நடத்துகின்ற எல்லா நிகழ்வுகளுக்குமே நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகுதியாக இருக்கிற காரணத்தினால்தான் நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அதனால் உங்களுக்குத்தான் என்னுடைய வணக்கமும் நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும் அத்தனையும் வந்து சேர வேண்டும் என்பதையும் சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதில் நான் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய கல்லூரி தமிழ்துறைக்கும் கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரிக்கும் இன்று பங்கேற்பாளர்கள் புதியவர்கள் அல்ல, ஆனால் இன்று உரை வழங்க வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவர் தமிழ்கூர் நல்லுலகத்துக்கு பழையவராக இருக்கலாம், எம் கல்லூரி வளாகத்துக்கு அவர் புதியவர் என்கிற நோக்கத்தில் அவரை பற்றிய அறிமுகத்தை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு தாய் உறவாக, துப்புள்குடி உறவாக இருப்பது இலங்கைதான். அந்த ஈழத்து மண்ணிலிருந்து வருகிறார். அங்கிருக்கக்கூடிய ஒரு 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம் பேராதனை பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடிய ஜெயசீல் ஐயா அவர்களை நாங்கள் வருக வருக என வரவேற்கின்றோம். உங்களுடைய வருகை இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே எம் தமிழ்துறையோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்கிற என்னுடைய பணிவான விண்ணப்பத்தையும் உங்கள் திருவடிகளில் வைத்து இப்போது நம்முடைய சிறப்பு விருந்தினரை முறையாக இந்த சபைக்கு அறிமுகம் செய்வதற்காக எம் தமிழ்துறை பேராசிரியர் இளவல் சதீஷ்குமார் அவர்கள் வருகிறார். அவரை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போல் இருக்கும், கரை மணலில் நண்டு ஏதேதோ கிருக்கும், குடை போடும் பனைமரம் பார்ப்போரை மயக்கும்,
கொள்ளை அழகென்று உலகமே வியக்கும், கோணமாமலை மீதில் அலைமோதி பாயும், கூட்டமாய் எழில் மான்கள் கடலோரம் மேயும், தேன்னிடா காலத்தில் கடலில் பொன் பூக்கும், தீந்தமிழ் புலவன் கை எழுதுகோல் தூக்கும், மட்டு நகர் மண்ணில் மீன் கூட பாடும், மணல் மேட்டில் கடல் காற்றில் தென்னை கூத்தாடும், பட்டிப்பளை வயல் தங்கமாய் காய்க்கும், பரன் மீது உழவர் பெண் தமிழ் பாடல் கேட்கும், விழிகளில் வன்னி மண் அழகள்ளி சொரியும், வேறில்லா செடியை போல் மயிலாடி திரியும், எழில் தோய்ந்த மன்னாரில் முத்துக்கள் கிடைக்கும், ஈழத்தின் திசை நான்கும் ஓவியம் படைக்கும், ஈழத்தின் திசை நான்கும் ஓவியம் படைக்கும் என்று கவிஞர் காசியானந்தன் காட்சிப்படுத்தும் ஈழமண் இந்த ஞானத்திற்கு தந்த தமிழறிஞர்கள் எண்ணற்றோர். ஆறுமுக நாவலர் தொடங்கி சீவை தாமோதரம் பிள்ளை, குமாரசாமி புலவர், கணேசையர், விபுலானந்த அடிகள், சு வித்யானந்தன், கைலாசபதி என்று அவர்களினுடைய எண்ணிக்கை விரிப்பின் பெருகும். அத்தகைய சான்றோர்களில் ஈழத்தில் பிறந்து வாழ்ந்து வருகின்ற ஒரு பெருந்தகையாளர் இன்றைக்கு நம்முடைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்றார்கள். திருமிகு எம் எம் ஜெயசீரன் ஐயா அவர்கள் இன்றைய விழாவினுடைய சிறப்பு விருந்தினர். அவர்கள் இலங்கையினுடைய புகழ்பெற்ற பழமையான பல்கலைக்கழகமாக திகழக்கூடிய பேராதனை பல்கலைக்கழகத்திலே பயின்றவர். பயின்ற அந்த பல்கலைக்கழகத்திலேயே தற்போது பேராசிரியராக பணியாற்றியும் வருகின்றார். சிறுகதைகளை முன்வைத்து மலையகத் தமிழரின் புலம்பெயர்வும் இலக்கிய ஆக்கமும் என்கிற பொறுமையிலே ஆய்வு செய்தவர். மனித உரிமைகள் தொடர்பாக பட்டய படிப்பில் முடித்திருக்கின்றார். சுற்றுச்சூழலியல், கல்வெட்டு, இந்திய கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை, தகவல் தொடர்பியல் உள்ளிட்ட துறைகளிலே சான்றிதழ் பட்டம் பெற்றவர்கள். 30க்கும் மேற்பட்ட தேசிய கருத்தரங்க பன்னாட்டு கருத்தரங்குகிறார்கள். பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறையின் சார்பில் நடைபெற்ற பல்வேறு பன்னாட்டு கருத்தரங்குகளிலே பங்கேற்று ஆய்வுக் கோவைகளையெல்லாம் துணையாசிரியராக இருந்து மிக திறம்பட தொகுத்த ஒரு பெருந்தகையாளர். பேராதனை பல்கலைக்கழகத்தின் சார்பில் வெளிவருகின்ற இளங்கதிர் என்கிற ஆண்டு மலரின் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். அதே போல சிகரம் என்கின்ற ஆண்டு மலரின் ஆசிரியராகவும் ஐயா அவர்கள் திகழ்கின்றார்கள். விதானம், மலைமுகடு ஆகிய இதழ்களின் துணையாசிரியராகவும் அவர் திறம்பட செயலாற்றி வருகின்றார். பீப்பிள்ஸ் ரிப்போர்ட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்கிற நூலை மொழிபெயர்த்தும் இருக்கின்றார். ஒரு மிகச்சிறந்த சான்றோர் பேராசிரியராக, மொழிபெயர்ப்பாளராக, இதழாசிரியராக, நூலாசிரியராக இப்படி பல்வேறு தளங்களில் மிக திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஈழத்து பெண் கவிதைகளில் அரசியல் என்கிற பொருண்மையிலே இன்றைக்கு நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கக்கூடிய அன்னாருக்கு தமிழ்த்துறையின் சார்பாக எங்களுடைய பணிவுகளந்த வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அவரை அறிமுகப்படுத்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தம்பி. பன்முக ஆளுமையுடைய ஒரு பேராசிரியரை, ஒரு திறனாய்வாளரை, ஏன்னா அந்த திறனாய்வு என்பது இலங்கை மண்ணுக்கே உரிய தனித்தன்மையுடையது. அதில் மிகச்சிறந்த சான்றோர்களை எல்லாம் நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். அந்த வரிசையில் வைத்து எண்ணத்தக்கவராக நம்முடைய ஜெயசீலன் ஐயா அவர்கள் விளங்குகிறார்கள் என்பதை உங்களுடைய அறிமுக உரையில் இருந்து நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் நன்றியை சொல்லி இப்போது இந்த அமர்வை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு பேராசிரியர் ஜெயசீலன் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா. ஒலி கேக்குறதா ஐயா? பேசலாங்களா? பேசலாம் ஐயா, கேட்கிறது நன்றாக கேட்கிறது, பேசலாம். நன்றி ஐயா. இந்த கொரோனா விடுமுறை காலத்தை பயனாக்கும் வகையில் இத்தகைய ஆக்கப்பூர்வமான கருத்தரங்குகளை ஒழுங்கு செய்து வருகின்ற
கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையினருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்துறையை மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற பேராசிரியர் தமிழ்துறையின் தலைவர் பேராசிரியர் முருகேசன் அவர்களுக்கும், இக்கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளராக இணைந்து சிறப்பாக செயற்பட்டு வருகின்ற பேராசிரியர்கள் அரவிந்த் மற்றும் பேராசிரியர் பிரபுராம் ஆகியோருக்கும், இலங்கை குறித்தும் இலங்கையினுடைய புலமை பாரம்பரியம் குறித்தும் என்னை பற்றியும் மிக நீண்ட அறிமுகத்தை வழங்கிய பேராசிரியர் சதீஷ்குமார் அவர்களுக்கும், ஏலவே இவ் அரங்கில் கட்டுரை படித்த ஆய்வாளர்களுக்கும், நாளை கட்டுரை வழங்க உள்ள பல்துறை ஆய்வாளர் மு நித்யானந்தன் அவர்களுக்கும், இந்நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கின்ற ஆய்வாளர்கள் ஆர்வலர்கள் மாணவர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தாயகம் கடந்த தமிழ் என்ற பொருண்மையில் இடம்பெறுகின்ற இக்கருத்தரங்கில் ஈழத்து பெண் கவிதைகளில் அரசியல் குறித்ததாக என்னுடைய உரையை நிகழ்த்த உள்ளேன். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த பெண்ணிய கருத்து நிலைகளும் அவை பற்றிய உரையாடல்களும் ஆணாதிக்கத்திற்கு எதிரான உரையாடல்களாகவே ஆரம்பமாகின்றன. ஆண் அதிகார சமூகமும் அதன் ஆதிக்க கருத்துருவங்களும் பெண்களின் சுயாதீனமான இருப்புக்கு எப்பொழுதுமே பெரும் சவாலாக விளங்கி வருகின்றன. அதனால் இந்த பெண்களின் இருப்பு பற்றிய எல்லா விதமான உரையாடல்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆணாதிக்கத்துடன் தொடர்பு பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பெண்களினுடைய சுயாதீனமான இருத்தலை நிலைநிறுத்த முயற்சிக்கும் பெண்ணியம் நிலவுகின்ற மரபார்ந்த ஆணாதிக்க சமூகத்தையும் அச்சமூக அமைப்பை கட்டிக்காக்கும் கருத்துருவங்களையும் நிராகரித்து அவற்றை மீள் நிர்மாணம் செய்ய முயற்சிப்பதோடு அந்த மீள் நிர்மாணத்திற்கு தடையாக அமைகின்ற அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிவதற்கான கழகத்தையும் முன்னிறுத்துகின்றன. அதனால் இந்த பெண்ணிய நிலைப்பட்ட அணிதிரட்டல் விழிப்புணர்வு முதலிய போராட்ட செயற்பாடுகள் யாவும் இந்த ஆணாதிக்கத்தை எதிர்ப்பதையும் பால் அசமத்துவத்தை நிர்மூலமாக்குவதையும் மையச்சரடாக கொண்டுள்ளன. இந்த மையச்சரடையே நான் இங்கு பெண்ணிய அரசியல் என வரையறுத்துக் கொள்கின்றேன். அதாவது இந்த ஆணாதிக்கத்தை எதிர்ப்பதையும் பால் அசமத்துவத்தை நிர்மூலமாக்குவதையும் தான் இந்த பெண்ணிய நிலைப்பட்ட பெண்ணிய அரசியல் என்ற அடிப்படையில் நான் வரையறுத்துக் கொள்கின்றேன். இப்ப இலங்கை தமிழ் இலக்கிய பரப்பில் இந்த பெண் எழுத்துக்கள் அதாவது பெண்ணிய நிலைப்பட்ட எழுத்துக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவை 1980களிலிருந்தே பரவலாக முனைப்பு பெற தொடங்கின. இப்ப 1980களுக்கு முற்பட்ட காலத்தில் பல பெண் படைப்பாளிகள் உதிரியாக இலக்கிய செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த பெண்ணிய சிந்தனைகளின் தாக்கமும் அவற்றின் அதிர்வுகளும் 1980களுக்கு பிறகே இலக்கியங்களில் பரவலாக வெளிப்பட தொடங்கின. அதனால் என்னுடைய ஆய்வு வரையறையாக 1980களுக்கு பிற்பட்ட கவிதைகளையே நான் வரையறுத்துக் கொள்கின்றேன். இங்கே இந்த 1980களுக்கு பிற்பட்ட காலத்தில் இந்த இலங்கை இலக்கிய செல்நெறியில் பெண்ணிய சிந்தனை முதன்மை பெறுவதற்கு அக்காலத்து நாட்டினுடைய அரசியல் சமூக பொருளாதார நிலைமையும் உலகளாவிய ரீதியில் எழுச்சி பெற்று வந்த பெண்ணிய சிந்தனைகளினுடைய வளர்ச்சியும் அடிப்படையாக அமைந்தன. இந்த ரெண்டு தளங்களில் தான் இந்த இலங்கையில் பெண்ணிய சிந்தனைகள் அதிக பரவலாக்கம் பெற்றன. முதலாவது 1980களினுடைய நாட்டினுடைய அரசியல் சமூக சூழ்நிலை என்று கூறுகின்ற பொழுது இந்த 1980களில் நாட்டில் உக்கிரம் பெற்ற இன வன்முறையும் போராட்டமும் மரபார்ந்த பெண்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைத்தன. குறிப்பாக ஒரு சிறிய வீடு கிடுகு வேலி என்பனவற்றை தாண்டி வீட்டினுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறி இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக புறப்பட்டு போன பெண்கள் ஆயுததாரிகள், பகல் இரவு மறந்து வனாந்திரங்களில் உழவி திரிபவர்கள், இரவு நேர காவலாளிகள், தற்கொலை படையாளிகள் என பல புதிய தளங்களில் செயற்பட தொடங்கினர். இந்த இன விடுதலை வேட்கை மரபார்ந்த பெண் படிமத்தை முற்றிலும் மாற்றி அமைத்தன. பெண்கள் அதாவது மரபார்ந்த பெண்களுடைய அந்த வீட்டினுடைய பின்கட்டு புலங்கு வெளியில் உப்பு புலி பிரச்சனைகளை மட்டும் பேசிக் கொண்டிருந்த பெண்கள் அந்த இருட்டு பகுதியை விட்டு வெளியே வந்து ஊர்வலம், பதாகை ஏந்துதல், ஆர்ப்பாட்டம், விடுதலை, சுதந்திரம், அரசியல் என
புதிய பல தளங்களில் செயற்பட தொடங்கியதோடு புத்துலகம் படைக்கவும் முனைந்து செயற்பட தொடங்கினர். இதே நேரம் இதற்கு மறுதலையாக மேலைத்தேய கல்வி மரபில் கல்வி பெற்று பெண்ணிய சிந்தனைகளை, அதாவது பெண்ணிய பெண் விடுதலை சார்ந்த கருத்து நிலைகளை உள்வாங்கிய படித்த பெண்களுடைய உருவாக்கமும் இடம்பெற்றது. அதனை போலவே அவர்களால் பெண் விடுதலை சார்ந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. சமூக இயங்கு முறையில் பால் அசமத்துவம் நிலை, பெண்களினுடைய இரண்டாம் பட்ச நிலை மிக நுட்பமாக அம்பலப்படுத்தப்பட்டு வந்தன. இதனால் சமுதாயத்தின் வெவ்வேறு தளங்களில் இருந்த பெண்களும் தத்துணிவுடன் தம்மை பற்றி பதிவு செய்ய முனைந்தனர். இதனால் சமூகத்தின் ஆழ்கிடங்கில் அமுக்கப்பட்டிருந்த சொல்லாத செய்திகள் பல அம்பலமேறின. இந்த 1986 இலங்கையினுடைய முதலாவது பல பெண் கவிதைகளின், பெண் கவிஞர்களின் கவிதைகளை உள்ளடக்கிய தொகுப்பாக சொல்லாத செய்திகள் என்ற தொகுப்பு வெளிவந்தது. அந்த தொகுப்பினுடைய பின்னணியை நீங்கள் இவ்வாறு புரிந்து கொள்ளலாம். இதற்கு பின்னால யுத்தமும் யுத்தம் நிர்பந்தித்த புலம்பெயர் வாழ்வும் இந்த பல பெண்களை நாடு கடந்து மேலைத்தேய நாடுகளுக்கு சென்று அந்த சூழலில் கல்வி கற்று அந்த பின்னணியில் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது. அதனால் பெண் எழுத்துக்களில் இன்னும் பல புதிய பாய்ச்சல்கள் இலங்கையில் ஏற்பட்டன. இப்ப இலங்கையில் பெண் படைப்பாளிகள் என்று கூறுகின்ற பொழுது அது மிகவும் பன்முகப்பட்ட அடிப்படையில் பெண் எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கையில் தமிழ் பேசுகின்ற பிரதான குழுவினர் என்ற வகையில் இலங்கை தமிழர், மலையக தமிழர், முஸ்லிம்கள் என்ற மூன்று பகுப்புக்குள்ளும் பெண் எழுத்தாளர்கள் காணப்படுகிறார்கள். அதே வேளை இந்த பகுப்புக்குள்ளும் பல உப பகுப்புகளை மேற்கொள்ளக்கூடிய சூழலும் உண்டு. குறிப்பாக இந்த போர்க்களத்தில் இருந்த போராளிகள், முன்னாள் போராளிகள், போர்க்களங்களில் இழப்பையும் வறுமையும் சுமர்ந்து இடப்பெயர்வும் பதுங்கு குழியும் என வாழ்ந்த பெண்கள், இந்த புலம் போர்க்கள சூழலிலிருந்து உயிரை கையில் பிடித்து கடல் தாண்டி புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்வோர், இந்த யுத்த களத்துக்கு வெளியே வாழ்ந்தோர், இவ்வாறு பல்வேறு உப பகுப்புகளை நாங்கள் பகுக்கலாம். இந்த வெவ்வேறு பின்னணி சூழ்நிலையில் வாழ்ந்த பெண்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் வாழ்ந்த சூழ்நிலைக்கேற்ப, அல்லது தாங்கள் அனுபவித்த அல்லது தங்களுக்கு பின்னால் இருந்த சூழ்நிலைக்கேற்ப வெவ்வேறு விதமான வகையில் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ளாகியுள்ளனர். ஆனால் அந்த அடக்குமுறைகள் எல்லாவற்றிலும் மையமாக இந்த ஆணாதிக்கம், ஆண் என்ற ஒரு அடையாளம் செயற்பட்டு இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இக்கட்டுரையில் இந்த பிரதேச குழும பல்வேறு இந்த மாதிரியான வேறுபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு பெண் என்ற பொது அடையாளத்தையே நான் வரையறுத்துக் கொள்கின்றேன். அப்படி பார்க்கின்ற பொழுது இதுவரையில் இலங்கையில் வெளிவந்துள்ள இந்த பெண் கவிதைகளை மொத்தமாக நோக்குகின்ற பொழுது, இலங்கையில் வெளிவந்த பெண் கவிதைகளை மொத்தமாக நோக்குகின்ற பொழுது இன விடுதலை, விடுதலை போராட்டம், தமிழ் தேசியம், அரச வன்முறை, போராட்ட இயக்கங்களினுடைய வன்முறை, யுத்தம் நிர்பந்தித்த அகதி வாழ்வு, புலம்பெயர் வாழ்க்கை முறை, அதனை போலவே பால் அசமத்துவம், ஆணாதிக்க ஒடுக்குமுறை, சாதிய ஆதிக்கம், சுரண்டல், அன்பு, காதல், இயற்கை, மனிதநேயம், இப்படி பல்வேறு விதமான பாடுபொருள் தளங்களில் இந்த பெண் கவிதைகள் பிரதானமான பாடுபொருள் தளங்களை கொண்டுள்ளன. ஆனால் அந்த வெவ்வேறு பாடுபொருள் தளங்களிலும் இந்த எல்லா நான் கூறிய இப்படி வெவ்வேறு வகையான இந்த பாடுபொருள் தளங்களிலும் பாடுபொருள்களின் அடிநாதமாக இருப்பது பெண்களினுடைய இருப்பு பற்றிய பிரச்சனையே இந்த எல்லா விதமான பாடுபொருள்களினுடைய அடிநாதமாக உள்ளோடி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வெவ்வேறுபட்ட பாடுபொருள் தளங்களிலும் பெண்களின் இருப்பில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக ஆண் அதிகார சமூகமும் அதன் ஆதிக்க கருத்துருவங்களும் விளங்குகின்றன. அதாவது பெண்களினுடைய இருப்பில், இந்த வெவ்வேறுபட்ட பாடுபொருள் தளங்களிலும் பெண்களினுடைய இருப்பில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக ஆணாதிக்க சமூகமும் அதன் ஆதிக்க கருத்துருவங்களும் விளங்கி வருகின்றன. இவ்வளவு நேரம் நான் கூறியதை தொகுத்து சொல்வதாக இருந்தால், அதாவது பெண்ணிய அரசியல் என நான் வரையறுத்துக் கொள்வது ஆணாதிக்க அசமத்துவத்தை நிர்மூலமாக்குவதையும் பெண்ணிய அரசியல் அல்லது பெண் கவிதைகளின் அரசியல் என வரையறுத்துக் கொள்கின்றேன். இலங்கையில் 1980களிலேயே பெண்நிலைப்பட்ட எழுத்துக்கள் அல்லது பெண்ணிய சிந்தனைகள் இலக்கியத்தில் பரவலாக வெளிப்பட தொடங்கின. இதற்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று, அக்காலத்தில் இடம்பெற்ற இனமுரண்பாட்டு போர். இரண்டாவது, உலகளாவிய ரீதியில் எழுச்சி பெற்ற பெண்ணிய நிலைப்பட்ட சிந்தனைகளினுடைய தாக்கம்.
அடுத்து இலங்கையினுடைய பெண் கவிஞர்கள் பன்முகப்பட்டவர்களாக இருக்கின்றனர். ஆனாலும் அவர்களுடைய பாடுபொருளும் பன்முகப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் இந்த வெவ்வேறு பாடுபொருள் தளங்களிலும் பெண்களினுடைய இருப்பில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக ஆணாதிக்க சமூகமும் அதன் ஆதிக்க கருத்துருவங்களுமே விளங்கி வருகின்றன. அதனால் இந்த பெண் கவிஞர்கள் இந்த ஆணாதிக்க சமூகத்துக்கு எதிராக தீவிர எதிர்வினையை தன்னுடைய தமது கவிதைகளில் பதிவு செய்து வருகின்றனர். அவற்றை நான் என்ன செய்கின்றேன் என்றால் ஒரு பொதுமை அடிப்படையில் ஒரு 9 வகையாக அவற்றை பாகுபடுத்தி கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அதாவது ஆணாதிக்கத்துக்கு எதிரான எதிர்ப்பை, இந்த பால் அசமத்துவத்தை நிர்மூலமாக்குவதை இலக்காக கொண்ட பெண் கவிஞர்களுடைய கவிதைகளை பொதுமை அடிப்படையில் ஒரு 9 வகைக்குள் கொண்டு வரலாம். முதலாவதாக இந்த தந்தையாதிக்க சமூக கட்டமைப்பின் மையமான அந்த இணைமுரண் புனைவு, பைனரி ஆப்போசிஷன் என்று சொல்ற தந்தையாதிக்க சமூகத்தின் சமூக கட்டமைப்பின் மையமாக இருக்கின்ற இணைமுரண் புனைவை தலைகீழாக கவிழ்த்தலும் தகர்த்தலும் நான் பின்னால் விளங்கப்படுத்துறேன். இரண்டாவது, ஆண் ஆண்மை பெண் பெண்மை என்ற சொற்களுக்குள் கட்டப்பட்டிருக்கின்ற போலி புனைவுகளை உடைத்தெறிதல். மூன்றாவது, ஆண் ஆண்மை எனும் ஆதி திமிரினை கேலிக்கும் நகைப்புக்கும் உள்ளாக்குதல். நான்காவது, ஆணின் அதிகாரத்தை வளர்த்தெடுக்கின்ற தளமாக விளங்குகின்ற குடும்ப அமைப்பை கேள்விக்குட்படுத்தல். ஐந்தாவது, ஆணாதிக்க சமூக வெளியில் பெண் இருப்பின் சூனியத்தை அம்பலப்படுத்தி ஆணின் அத்துமீறல்களை எதிர்த்தல். ஆறாவது, மரபுசார் பெண் படிமங்களை நிராகரித்து அவற்றை பேணி வரும் கருத்துருவங்களை கேள்விக்குட்படுத்தல். ஏழாவது, கலாசார வன்முறைகளுக்கு எதிரான தீவிர எதிர்வினையை முன்வைத்தல். கலாசார வன்முறைகளுக்கு எதிரான தீவிர எதிர்வினையை முன்வைத்தல். எட்டு, உடல் அரசியலை முன்னிறுத்துதல். ஒன்பதாவது, ஆணாதிக்க சமூக அமைப்பை தகர்த்தெறிந்து தமக்கான உலகினை கட்டமைக்க முயற்சித்தல். ஆணாதிக்க சமூக அமைப்பை தகர்த்தெறிந்து தமக்கான உலகினை கட்டமைத்தல். அப்ப இதுவரைக்கும் வெளிவந்த இந்த ஆணாதிக்க எதிர்ப்பு, பால் அசமத்துவத்தை நிர்மூலமாக்குதல் என்ற பொருண்மைக்குள்ளால உள்ளடங்குகின்ற அனைத்து கவிதைகளையும் பொதுமைப்படுத்தி நோக்குகின்ற பொழுது அவற்றினுடைய உள்ளோட்டமாக இயங்குகின்ற அம்சங்களை இத்தகைய 9 பாகுபாட்டுக்குள், பொது பாகுபாட்டுக்குள் கொண்டு வரலாம். அவற்றுக்குள் உள்ளடங்குகின்ற அம்சங்களில் சிலவற்றை நான் எடுத்துக்காட்டுகளுடன் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அனைவரும் வேகமாக பேசிவிட்டால் ஒருக்கா சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்லோவா பேசுறேன். சரி, இரண்டாவது, முதலாவது விளங்கப்படுது, தந்தையாதிக்க சமூகம் கட்டமைக்கும் எல்லா மதிப்பீடுகளுக்கும் மையமாக அச்சமூக அமைப்பில் செயற்படும் இணைமுரண் விளங்குவதாக கூறப்படுகிறது. தந்தையாதிக்க சமூகம் கட்டமைக்கும் எல்லா மதிப்பீடுகளுக்கும் அச்சமூக அமைப்பில் செயற்படும் இணைமுரண் தான் மையமாக விளங்குகிறது. அந்த இணைமுரண் என்ன என்றால், இப்ப நாங்கள் நன்மை தீமை, பெருமை சிறுமை, தூய்மை துடக்கு, சுத்தம் அசுத்தம், புனிதம் அல்புனிதம், ஆண் பெண், இப்படி நாங்கள் உருவாக்கி வை தந்தையாதிக்க சமுதாயம் உருவாக்கி வைத்திருக்கின்ற இந்த இணைமுரண்கள் தான் இந்த தந்தையாதிக்க சமுதாயத்தினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு மையமாக அமைகிறதாக இந்த அமெரிக்க பெண்ணியலாளர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். எலன் சீட்ஸ் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார். இந்த இணைமுரண் என்ன செய்கின்றது என்று கேட்டால், முன்னதை அதாவது நன்மை பெருமை சுத்தம் இப்படி சொல்லுகின்ற முன்னதை எல்லாம் மேலானதாகவும் உயர்வானதாகவும் கட்டமைத்து, இரண்டாவதாக இருக்கின்றதை கீழானதாகவும் வெறுக்கத்தக்கதாகவும் கட்டமைத்துள்ளன. இதனால் இந்த பால் சமத்துவத்தை நிலைநாட்ட முயற்சிக்கின்ற பெண்ணியலாளர்கள் இந்த தந்தையாதிக்க இணைமுரணை தலைகீழாக புரட்டி போட வேண்டும் என்று சொல்லுகின்றனர். அப்படி தலைகீழாக புரட்டி போடுகின்ற நேரம் இந்த தீமை, அதனை போல பெண் என்பவள் முன்னுக்கு வருவாள். அப்படி முன்னுக்கு வர்ற நேரம் இந்த மேலானவளாக விரும்பத்தக்கவளாக பெண் மாற்றி அமைக்கப்படுவாள் என்று இந்த பெண்ணியலாளர்கள் கூறுகின்றனர். அதே நேரம் இந்த தந்தையாதிக்க இணைமுரணை தலைகீழாக கவிழ்ப்பது பெண் விடுதலைக்கு இட்டு செல்லாது என்ற கருத்து நிலை கொண்ட பெண்ணியலாளர்களும் இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், அவர்களுடைய வாதம் இந்த தந்தையாதிக்க இணைமுரணை தலைகீழாக புரட்டுவதன் மூலம் மீண்டும் அசமத்துவமான சமுதாய அமைப்பே பேணப்படும். ஏன்னு கேட்டால், உயர்வு தாழ்வு முன்பின் மேல் கீழ் என்பனவற்றில் மாற்றங்கள் ஏற்படலாமே ஒழிய, இப்பொழுது ஏற்கனவே இரண்டாம் நிலையில் இருந்தது திருப்பி போட்டால் முதல் நிலைக்கு வரும், ஆனால் முதல் நிலையில் உள்ளது இரண்டாம் நிலைக்கு தள்ளப்படும். அப்படி தள்ளப்படுகின்ற பொழுது என்ன நடக்கும்னு கேட்டால், மீண்டும் இப்படி ஒரு அசமத்துவமான சமூக அமைப்பு தான் நிலை பெறும். அதனால்
இந்த தந்தையாதிக்க இணை முரணையே முற்றிலும் தகர்த்தெறிய வேண்டும் என்பது இன்னொரு வகையான பெண்ணியலாளர்களுடைய கருத்துக்களாக இருக்கின்றன. அப்ப இலங்கை தமிழ் இலக்கிய பரப்பில் எடுத்து பார்க்கின்ற நேரம் இந்த பெண் கவிஞர்களிடத்தே இந்த ரெண்டு விதமான போக்கையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஒரு வகையினர் இந்த தந்தையாதிக்கு இணைமுரணை தலைகீழாக புரட்ட முயற்சி செய்கின்றனர். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கின்றனர், இந்த தந்தையாதிக்கு இணைமுரண்களை முற்றிலும் தகர்த்து எறிய முயற்சிக்கின்றனர். உதாரணமாக நான் சில கவிதைகளை கூறலாம். உதாரணத்துக்கு இந்த சுல்பிகாவினுடைய ஒரு கவிதை, பலவீனர்கள் அல்ல பலத்தின் அடிப்படையே நாம், நாமே இம்மண்ணின் மாந்தர்கள். பலவீனர்கள் அல்ல பலத்தின் அடிப்படையே நாம், நாமே இம்மண்ணின் மாந்தர்கள் என்ற சுல்பிகாவினுடைய பிரகடனம் வலிமை ஆதிக்கம் என்பனவற்றை ஆணுக்கும் அடக்கம் மென்மை பணிவு என்பனவற்றை பெண்ணுக்கும் உரியவையாக கற்பிக்கப்பட்டு வந்தவற்றை தலைகீழாக மாற்றி வலிமை ஆதிக்கம் என்பனவற்றின் இருப்பிடமாக பெண்ணை இந்த கவிதை முன்னிலைப்படுத்துகிறது. அதனை போல இன்னொரு கவிதை, நீ அறியாத என்னை உன் உடல் அறியாத எனது காமத்தை உணர்த்த பரபரக்கிறது உடல், என் சதை கொன்று என் உடல் கொன்று என் வேட்கை கொன்று வாழ்வு நிகழ்கிறது என்ற தானியாவினுடைய உணர்ச்சி தெரிப்போம். செயலூக்கமான பாலியல் தன்மை கொண்டவனாக கூறப்பட்டு வந்த ஆணை அந்த செயலூக்கம் என்ற நிலையிலிருந்து நிலை மாற்றி அவன் பெண்ணினுடைய காதலையும் காமத்தையும் உடலையும் புரிந்து கொள்ளவும் திருப்திப்படுத்தவும் தானியற்றவன் என்று கூறி பெண் உடலை இந்த கவிதை முதன்மைப்படுத்துவதை காணலாம். இவ்வாறு பல கவிஞர்கள் இந்த தந்தையாதிக்க இணைமுரணை தலைகீழாக புரட்டுகிற செயற்பாடுகளை தங்களுடைய படைப்புகளில் செய்துள்ளனர். இன்னும் சிலர் இந்த தந்தையாதிக்க இணைமுரண் புனைவை தகர்த்தெறிகின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். உதாரணத்துக்கு நான் ஒரு ஆலியாளினுடைய ஒரு கவிதையை சொல்கிறேன். நீயும் நானும், நீயும் நானும் வரையறைகளை கடக்க வேண்டும். நான் உன் விவேகத்தோடும் நீ என் வீரியத்தோடும் கடக்க வேண்டும். எனினும் என் கருவறையை நிறைப்பது உன் குறியல்ல என்ற புரிதலோடு வா, ஒன்றாய் கடப்போம். நீ என் விவேகத்தோடும் நான் உன் வீரியத்தோடும். அந்த ஆலியாளினுடைய இந்த கவிதை இந்த தந்தையாதிக்க சமூக இணைமுரணை முரண்நிலையில் வைக்காமல் அம்முரண்நிலையை கலைத்து போட்டு இரண்டையும் ஒரே தளத்தில் பயணிக்க செய்கின்றது. அதனை போல இன்னொன்றுதான், உனது அதிகாரங்களையும் எனது அண்டி வாழ்தலையும் கீழிறக்கி வைத்து விடுவது சாத்தியமெனில் கொண்டு சேர்வோம். இது பஹிமா ஜஹானுடைய கவிவரிகள். அதாவது உனது அதிகாரங்களையும் எனது அண்டி வாழ்தலையும் கீழிறக்கி வைத்து விடுவது சாத்தியமெனில் ஒன்று சேர்வோம். இந்த பஹிமா ஜஹானுடைய இந்த வரிகள் தந்தையாதிக்க சமூகம் கற்பித்துள்ள ஆண் அதிகாரத்திற்குரியவன் பெண் அந்த அதிகார பரப்புக்குள் அண்டி வாழ்பவள் என்ற மாறா ஒருநிலை படிவை சிதைத்து அந்த பிரிகோட்டு நிலையை அளித்தால்தான் ஆணோடு பெண் இணைந்து வாழலாம் என அழைப்பு விடுக்கிறது. இவ்வாறு இந்த இணைமுரண் புனைவை தகர்த்தல் தலைகீழாக்கல் என்ற செயற்பாட்டினுடைய இன்னும் ஒரு நீட்சியாக இந்த ஆண் ஆண்மை என்ற சொற்களுக்கு பின்னால் கட்டப்பட்டுள்ள புனைவுகளை தகர்த்தெறிகின்ற செயற்பாடுகளையும் பெண் படைப்பாளிகள் முன்னின்று மேற்கொண்டு வருகின்றனர். உதாரணத்துக்கு இந்த ஆணாதிக்கத்துக்கு எதிராக கலகத்தை முன்னிறுத்துகின்ற பெண்கள் இந்த இயற்கையான உடற்கூற்றியல் அம்சங்களுடன் பௌதீக பண்பாட்டு அம்சங்களையும் சேர்த்து ஆண் ஆண்மை பெண் பெண்மை என்ற பதங்களுக்குள் கட்டப்பட்டிருக்கின்ற புனைவுகளின் போலிமையை தகர்த்தெறுகின்றன. உங்களுக்கு தெரியும் தமிழ் சமூக வரலாற்றில் பண்டை காலத்திலேயே இந்த தந்தையாதிக்க இணைமுரண் மிகவும் இறுக்கமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதோடு அவற்றை அடிப்படையாக கொண்டு ஆணுக்கானதும் பெண்ணுக்கானதுமான வெவ்வேறு உலகங்களும் அவ்வுலகங்களுக்கு ஏற்ற ஒழுக்க விழுமியங்கள் கொண்ட அற உடல்களும் எங்களுக்கு கட்டமைக்கப்பட்டு தந்திருக்கின்றன. அவற்றுள் அந்த கட்டமைப்பினுடைய அடிப்படை என்ன என்று கேட்டால், ஆண் அதிகாரத்துக்குரியவன், ஆண் தான் முடிவெடுப்பவன், ஆண் தான் நிர்வகிப்பவன், ஆண் தான் பொருளீட்டுபவன், பெண்ணுக்குரிய எல்லா வகையான அம்சங்களும் அவளுடைய பதிவிரதா தன்மை கற்பு என்ற ஒரு விடயத்தை மட்டுமே தான் எங்களுடைய அறநூல்கள் எல்லாம் மீள மீள கற்பு விருந்துபசாரம் இது ரெண்டே தான் மீள மீள வலியுறுத்துகின்றதே ஒழிய இந்த தவம் தானம் ஈகை அரசாட்சி வினை செயல் வகை நாணம் இது எல்லாவற்றையுமே ஆணுக்குரியதாக இந்த தமிழ் சமுதாய வரலாறு பண்டை காலத்திலேயே மிகவும் இறுக்கமாக நிலைநிறுத்தியுள்ளது. இந்த இறுக்கமாக நிலைநிறுத்தியுள்ள இந்த இணைமுரண்களில் இந்த உலக வாழ்க்கை இந்த பெண்ணுக்குரி கட்டமைக்கப்பட்ட வாழ் விதிமுறைகளில் இருந்து மீறுகின்ற பெண்களுக்கு இந்த ஆணாதிக்க சமுதாயம் கட்டமைத்துள்ள
மேன்மை, புனிதம், தெய்வாம்சம் போன்றன யாவும் கிடைக்கப்படுவதில்லை. அத்தகைய பெண்களுக்கு சமூக ஏற்புடைமையும் எமக்கு வழங்கப்படுவதில்லை. இப்ப சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி ஏன் தெய்வமானார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இந்த சிலப்பதிகாரத்தை மறு வாசிப்பு நாங்கள் செய்வோமானால், கண்ணகி பாண்டிய மன்னனுடன் வழக்குரைத்து தனது கணவன் கல்வன் அல்ல என்பதை நிரூபிக்க முதலே முற்பகுதியிலேயே கண்ணகி தெய்வம் என்று பல இடங்களில் சுட்டப்படுகின்றார். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால், நீங்க தேடி பார்த்தால் விளங்கும். இந்த ஆணாதிக்க சமுதாயம் வரையறுத்துள்ள ஒழுக்க விழுமியங்களை ஏற்று அனுசரித்து வாழ்ந்த பெண்ணாக கண்ணகியை கட்டமைக்கின்ற தன்மை இந்த சிலப்பதிகாரத்திற்கு உள்ளோடி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த மரபு ரீதியான பெண் படிமத்தை இந்த பெண் கவிஞர்கள் முற்றிலும் நிராகரித்து வருகின்றனர், அதனை கேள்விக்குட்படுத்துகின்றனர். உதாரணத்துக்காக நான் பஹிமா ஜஹானுடைய ஒரு கவிதையை கூறலாம். அவர் கூறுகின்றார், எக்காலத்திலும் இனி உங்கள் பீடங்களில் முழந்தாளிட வரமாட்டேன், எக்காலத்திலும் இனி உங்கள் பீடங்களில் முழந்தாளிட வரமாட்டேன். ஆதி முதல் நீங்கள் ஆராதிக்கும் நாமங்களில் சேரமாட்டேன், நீங்கள் ஆராதிக்கும் நாமங்களில் சேரமாட்டேன். ஆதி முதல் போற்றி வரும் அந்த கிரீடங்களின் மீது அவமதிப்பை விட்டறுகிறேன். ஆதி முதல் போற்றி வரும் அந்த கிரீடங்களின் மீது அவமதிப்பை விட்டறுகிறேன் என பெண்களின் அணிகலன்களாக பண்டு தொட்டு கற்பிக்கப்பட்டு வந்தவற்றின் மீது தனது பகிரங்க எதிர்ப்பை பஹிமா ஜஹான் இக்கவிதையில் தெரிவித்துள்ளதோடு அந்த அணிகலன்களில் சூட்டப்பட்டிருந்த புனித போர்வையையும் அகற்றி எறிந்துள்ளார். அந்த அணிகலன்களுக்கு மேன்மை புனிதம் என்று காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்த அந்த புனித போர்வையையும் இக்கவிதையினூடாக தகர்த்தெறிய முனைந்துள்ளார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த பெண் கவிஞர்கள் பலர் இந்த தந்தையாதிக்கம் வாழ்வின் விதிமுறைகளாக கற்பித்து இருவேறு துருவங்களில் நிறுத்தியுள்ள சமத்துவமற்ற ஆண் பெண் உலக இயக்கங்களை நிராகரித்து வருகின்றனர். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தமிழ் சமுதாய வரலாற்றில் பண்டைய காலத்திலேயே இந்த தந்தையாதிக்க இணைமுறன் இறுக்கமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதுல ஆணுக்கான ஒரு உலக வாழ்க்கையும் பெண்ணுக்கான உலக வாழ்க்கையும் ஒன்று இருக்கின்றது. இது அசமத்துவமான நிலை, இரண்டும் வெவ்வேறு துருவங்களில் இருக்கின்றன. இந்த வெவ்வேறு துருவ வாழ்க்கையை முற்றிலும் நிராகரிக்கின்ற சிதைக்கின்ற கவிதைகள் பல இந்த இலங்கை பெண் கவிஞர்களிடம் வெளிவந்துள்ளன. உதாரணத்துக்கு அனார் ஒரு இடத்தில் சொல்லுகின்றார், இன்னும் இந்த ஒரே உலகத்தில் தான் இருக்கின்றன எனக்கும் அவனுக்குமான வெவ்வேறு உலகங்கள். இன்னும் இந்த ஒரே உலகத்திலே தான் இருக்கின்றன எனக்கும் அவனுக்குமான வெவ்வேறு உலகங்கள். இவ்வாறு இந்த ஒரே உலகத்துக்குள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் என வெவ்வேறான உலக இயக்கம் ஒன்று இருப்பதை இனங்கண்ட பெண்கள் அந்த வெவ்வேறு உலக வாழ்க்கைக்குள்ள ஆணுக்கு ஆண் அதிகாரத்தின் இருப்பிடமாகவும் அந்த அதிகார பரப்பிற்குள் அண்டி வாழ்வதாக பெண்ணுலகமும் புனையப்பட்டிருக்கின்ற தந்தையாதிக்க கருத்தோட்டத்தை அவர்கள் நிராகரிக்கின்ற பாங்கை அவர்களுடைய கவிதைகளில் காணலாம். உதாரணத்துக்கு நான் அனாருடைய இன்னொரு கவிதையும் வாசித்து காட்டலாம். சாமர்த்தியங்களுடன் வருவான், நேர்மையுடன் வருவாள். சாமர்த்தியத்துடன் வருவான், நேர்மையுடன் வருவாள். தந்திரங்களை வழங்குவான், நம்பிக்கையை வழங்குவாள். நிறங்களை மாற்றிக்கொண்டிருப்பான், ஒளியினை அணிந்து கொண்டிருப்பாள். தொடுவான், உணர்வாள். அவனுடையவை சுயநலங்கள் சார்ந்தவை, அவளுடையவை தியாகங்கள் சார்ந்தவை. இந்த கவிதையை நீங்கள் பார்த்தால் தெரியும். அதாவது அதிகாரத்தின் உறைவிடமாக சொல்லப்பட்டு வருகின்ற இந்த ஆண் உலகு நேர்மை, நம்பிக்கை, தியாகம் என்பனவற்றுக்கு மாறாக தந்திரம், சாமர்த்தியம், சந்தர்ப்பவாதம் கொண்ட சுயநலங்கள் அழைக்கிறது. அதாவது ஆண் உலகம் சொல்லுகின்ற அதிகாரத்தின் இருப்பிடமாக இருக்கின்ற இந்த ஆண் உலகு அதுக்கு நேர்மை, நம்பிக்கை, தியாகம் என்பனவற்றுக்கு மாறாக அது என்ன செய்கிறது கேட்டால், சாமர்த்தியம், தந்திரம், சுயநலங்களால் இயக்கம் கொள்கிறது என ஆண்களால் உருவாக்கப்பட்ட ஒழுக்க விழுமியங்களை கொண்டே ஆண் உலகை நகைக்கிறார். ஆனால் அத்தோடு இந்த ஆதியிலிருந்து ஆண் தன்னுடைய தோள்களிலும் தலையிலும் சுமந்து வரும் இந்த ஆணாதிக்க உலகு இந்த பெண்ணுடைய இருத்தலில் எப்பொழுதுமே அச்சத்தையும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்துகின்றன என்பதை பெண்கள் வெளிப்படையாக கூறி வருகிறார்கள். அவ்வாறு இந்த இரண்டு இருவேறு உலக இயக்கங்கள் இந்த உலகத்தில் இருப்பதால் அந்த வெவ்வேறு உலக இயக்கம் நடைமுறையில் உள்ள பொழுது பெண் விடுதலை சாத்தியமில்லை என்பதை அவர்கள் உரக்க கூறுகின்றனர். அதாவது ஆணுக்கான ஒரு துருவ வாழ்க்கை, பெண்ணுக்கான ஒரு துருவ வாழ்க்கை, இப்படி ரெண்டு விதமான துருவங்கள் இயங்குகின்ற பொழுது
அந்த துருவங்களுக்குள் பெண் விடுதலை சாத்தியமில்லை என்பதை இந்த பெண் கவிஞர்கள் உரக்க பேசியுள்ளனர். எடுத்துக்காட்டாக நான் ரஞ்சனியினுடைய ஒரு கவிதையை உங்களுக்கு தரலாம். நானாக அவனும் அவனாக நானும் சாத்தியமில்லை. நானாக அவனும் அவனாக நானும் சாத்தியமில்லை. எனது சந்தோஷங்கள் அவனது சந்தேகங்கள், எனது ஆசைகள் அவன் கற்பனை செய்யாதவை. எனது சந்தோஷங்கள் அவனது சந்தேகங்கள், எனது ஆசைகள் அவன் கற்பனை செய்யாதவை. அவனது ஆசைகள் என்னை அடிமை கொள்பவை, அவனது ஆசைகள் என்னை அடிமை கொள்பவை என அந்த அவ்வுலக அந்த ரெண்டு உலகங்களினுடைய இயக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அது ஒரு அசமத்துவமாக இயங்குகிறது என்பதை அப்பட்டமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதனால இந்த இருவேறுபட்ட இந்த அசமத்துவமான வாழ்விதிகளுடன் வாழ் விதிமுறைகளுடன் தொடர்ந்து வாழ்ந்தால் இனியும் என்ன கிடைக்காதுன்னு கேட்டால் பெண் விடுதலை சாத்தியமில்லை. அதுதான் அவர் பைமாஜான இடத்தில் சொல்கின்றார், வாழ்வின் விதிமுறைகள் எனது உலகையும் உனது உலகையும் வேறுபடுத்திய வேளை விடைபெற்றோம். வாழ்வின் விதிமுறைகள் எனது உலகையும் உனது உலகையும் வேறுபிரித்த வேளையில் விடைபெற்றோம் என இந்த தந்தையாதிக்க சமுதாயம் உருவாக்கியுள்ள இருவேறு உலகினை மொத்தமாக இந்த பெண் கவிஞர்கள் நிராகரித்து வருகின்றனர். இந்த தந்தையாதிக்க சமுதாயம் எவ்வாறு அசமத்துவமாக இந்த உலகத்தினை உலக நியதிகளை வரையறுத்துள்ளது என்பதை ஆலியால் இன்னொரு கவிதையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். உதாரணத்துக்கு பாருங்கள், நான் அட்ட கருப்பி அவன் 1000 பொன். பெண் கருப்பாக இருந்தால் ஆண் அட்டகருப்பி, ஆனா ஆண் 1000 பொன். நான் பொட்டை நாய் அவன் ஆம்பிள சிங்கம். நான் மலடி அவன் சான் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை. நான் ஊரோடி அவன் சமூக தொண்டர். நான் ஊரோடி அவன் சமூக தொண்டர், சமூக சேவையில் ஈடுபடுகின்ற ஒரு பெண்ணாக இருந்தால் சாதாரணமாக தமிழ் சமுதாய வாழ்வில் கூறுகின்ற சொல் ஊரோடி. ஆனால் இதே ஒரு ஆணாக இருக்கின்ற சமூக சேவையில் ஈடுபடுகின்ற பொழுதே அவனுக்கு கிடைக்கின்ற அடையாளம் சமூக தொண்டர். இவ்வாறு இந்த இருவேறு அசமத்துவமான உலக நியதியை பெருக்கின்ற நிராகரிக்கின்ற ஆலியால் இனிமேலாவது புதிய உலகத்தை படைக்கின்ற பரமபிதாவுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார், இனியாவது சமத்துவமான ஓர் உலகை படைக்க சொல்லி. அதனை போலவே இந்த ஆண் பெண் இணைந்த ஓர் உலக உருவாக்கம் என்ற கருத்து நிலையிலிருந்து விடுபட்டு பெண்ணை உள்ளடக்காத சட்டம் மொழி முதலிய எல்லா விதமான ஆணாதிக்க தலைகளிலிருந்து விட்டு விடுதலையாகி பெண்கள் தமக்கான உலகினை கட்டமைக்க முயற்சி செய்வதை நாங்கள் சில கவிதைகளில் காணக்கூடியதாக இருக்கின்றோம். ஏனென்று கேட்டால், இந்த ஆண்களால் உருவாக்கப்பட்ட உலகத்தில் ஆண்களின் வார்ப்பாக வடிக்கப்பட்டுள்ள பெண்களில் பெண்ணை காண முடியவில்லை, பெண்ணினுடைய சுயத்தை காண முடியவில்லை என்பது பல பெண்களினுடைய குமுறலாக உள்ளது. உதாரணத்துக்காக ஒரு பிரதீப் அவர் கவிதை கூறுகின்றார், நீ படிக்க சொன்ன புத்தகம் பார்க்க தந்த நாடகம் எதிலும் என்னை காணவில்லை. நீ படிக்க சொன்ன புத்தகம் பார்க்க தந்த நாடகம் எதிலும் என்னை காணவில்லை. அவர்கள் நீ படைத்த பெண்கள், உண்மையில் நான் வேறு. அதாவது இதுதான் அனாதிக்க சமுதாயம் உருவாக்கியுள்ள ஒழுக்க விழுமியங்களால் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வினை கொண்ட பெண்ணினுடைய வாழ்வு பெண்ணினுடைய சுயமான அவருடைய இயல்பான வாழ்வல்ல. அதை திட்டமிட்ட வகையில் ஆணுக்கு அடிபணிந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வாக அமைக்கப்பட்டுள்ளது என்பதை ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்பதை இப்பெண் கவிஞர்கள் பல கவிதைகளில் பதிவு செய்துள்ளது. பெண்கள் தாம் சுயமாக வாழக்கூடிய புதிய உலகினை தாமே கட்டமைக்கப் போவதாகவும் பல கவிதைகளில் பதிவு செய்கின்றனர். இந்த பதிவுக்கு அடிப்படையாக இந்த ஆண் ஆண்மை எனும் அரியாசனத்திலிருந்து ஆதிக்கம் செலுத்துகின்ற ஆணை இவர்கள் கேலிக்கும் நகைப்புக்கும் உள்ளாக்குவதன் மூலம் இந்த ஆண்மையை ஆண்மையின் போலிமையை அம்பலப்படுத்துகின்றனர். அதாவது ஆண் ஆண்மை என்ற அரியாசனத்திலிருந்து அதிகாரம் செலுத்தும் ஆணை அவனது ஆண்மையை கேலிக்கும் நகைப்புக்கும் உள்ளாக்குவதன் மூலம் ஆதியிலிருந்து தொடரும் அத்திமிர் மீதான தமது எதிர்ப்பினை பெண்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். ஒரு சிறிய கவிதை அதற்கு நான் கூறலாம் என்று இருக்கிறேன். இது முகைசிரா முகைடினுடைய கவிதை. முகைசிரா முகைடினுடைய கவிதை, தனது மகனுக்கு ஆண்மையின் இலக்கணத்தை அறிவிப்பதாய், தனது மகனுக்கு ஆண்மையின் இலக்கணத்தை அறிவிப்பதாய் தினம் தினம் தாரத்துடன் சண்டையிட்டான். அவளை எட்டி பிடித்து கன்னம் வீங்க கைவிரல் பதித்து முஷ்டியால் குத்தி முட்டி வீழ்த்தி கூந்தல் பற்றி சுவத்தில் சாய்த்து ஓங்கி அரைந்து ஒரு உதயம் போட்டான். ஒவ்வொரு ஸ்டெப்பாய் பொயிலாய் பழக்கினான். இவ்வாறு கொண்டு செல்கிறது அந்த கவிதை. அந்த கவிதையினுடைய அடிப்படை என்னவென்று கேட்டால்,
அறிவு நிறைவு என்றெல்லாம் கூறப்பட்டு ஆண்மை என்ற போர்வையில் கட்டப்பட்டிருந்த மேன்மை என்னும் இலக்கணம், அதாவது ஆணுக்கு சொல்ல நான்கு வகை இலக்கணம், அறிவு நிறைவு ஓர்ப்பு கடைப்பு என்று சொல்லுகின்ற இந்த எல்லாம் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இந்த ஆண்மை என்ற போர்வையில் கட்டப்பட்டிருந்த மேன்மை என்ற இலக்கணம் அவனுடைய மனைவியை துன்புறுத்துவதில்தான் முழுமை பெறுகிறது என முகைசிராம் முகைடின் நகைக்கிறார். அதனால் என்ன செய்கின்றார்கள் என்று கேட்டால் இந்த இத்தகைய ஆணாதிக்கத்தை கேலி செய்கிறார்கள், ஆண்மை என்பதை நகைக்கிறார்கள். அந்த கேலியும் நகைப்பும் ஆணாதிக்கத்தை தகர்க்கின்ற ஒரு உத்தியாக இவர்களால் கையாளப்படுகின்றது. அதே போல கல்யாணி என்ற கவிஞர் தந்தையாதிக்க சமுதாயம் ஆணின் சுயத்தை எவ்வாறு வடிவமைத்துள்ளது, ஒரு ஆணினுடைய சுயத்தை எவ்வாறு கட்டமைத்துள்ளது என்பதை அப்பட்டமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். உதாரணத்துக்கு நான் சிறிய பகுதியை வாசித்து காட்டுகிறேன். நான் உயர்ந்தவன், உன்னதமானவன், தனித்துவமானவன், நான் ஆண். ஆண் என்பதால் ஆற்றல் உள்ளவன் அனைத்தும் அறிபவன், ஆண் என்பதால் ஆற்றல் உள்ளவன் அனைத்தும் அறிபவன், குற்றம் செய்ய முடியாதவன், குற்றம் இருந்தாலும் மன்னிக்கப்பட வேண்டியவன், குற்றம் செய்ய முடியாதவன், குற்றம் இருந்தாலும் மன்னிக்கப்பட வேண்டியவன், ஏனெனில் நான் ஆண் குறியை உடையவன் என நீண்டு செல்கின்ற அந்த கவிதை. என ஆணின் உயர்வுக்கும் உன்னதத்திற்கும் தனித்துவத்திற்கும் குற்றமற்றதற்கும் குற்றம் இருந்தாலும் மன்னிப்பதற்கும் அவனது ஆண்குறியே காரணம் என்றும் பெண்ணின் படைப்பே ஆணுக்கானது என்றும் இந்த தந்தையாதிக்க சமுதாயம் கட்டமைத்துள்ள நசிந்து போன சிந்தனையை இந்த கவிதையில் கல்யாணி அவர்கள் கேள்விக்குட்படுத்தியுள்ளார். இந்த நசிந்து போன சிந்தனையினுடைய வாரிசுகள் தம் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவும் தமது வேட்கைகளை தணித்துக் கொள்ளவும் பெண் உடலை உணர்ச்சிகளற்ற பாலியல் பண்டமாக கருதி அவ்வுடல் மீதான அத்துமீறல்களை நிகழ்த்தி வருகின்றனர். இப்ப இலங்கை அரசியல் சூழல் உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசியல் இன வன்முறை இந்த பிரச்சனைகள் காரணமாக இந்த சோதனை இடுதல் அரச இராணுவ வன்முறை இயக்கங்கள் விடுதலை போராட்ட இயக்கங்களுடைய வன்முறை இந்திய இராணுவம் வந்தது அதனுடைய செயற்பாடுகள் என பல்வேறு நிலையிலும் இந்த அரச அதாவது அமைப்பு ரீதியான அமைப்புகளில் இராணுவ முதலிய அமைப்புகளில் அத்துமீறல்கள் இடம்பெற்றுள்ளன. உங்களுக்கு தெரியும் புவனேஸ்வரி கிருஷாந்தி மன்னம்பேரி இன வேதம் இல்லை, மன்னம்பேரி சிங்கள பெண், கிருஷாந்தி புவனேஸ்வரி தமிழ் பெண்கள் பலர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஒவ்வொரு இடத்திலும் இந்த சோதனை சாவடிகள் இருந்து சோதனை இடல் இடம்பெற்றது. இந்த சோதனை இடல் என்பது பெண் உடல் மீதான அத்துமீறலாகவே இடம்பெற்றது என்பதை பல இடங்களில் பெண் கவிஞர்கள் பதிவு செய்தனர். அதாவது எங்கு சென்றாலும் சோதனை, எந்த இடத்தில் போனாலும் அந்த சோதனை சாவடிகளை தாண்டிதான் எங்கு சென்றாலும் கேட்கவில்லையா? ஹலோ, கேக்குறீங்க? ஒருத்தர் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார், கேட்கவில்லை என்று. அதாவது இந்த சோதனை இடல், சோதனை இடல் என்பது எல்லா இடங்களிலும் இடம்பெற்றன. இந்த சோதனை இடல் என்பது பெண் உடல் மீதான அத்துமீறலையே முதன்மைப்படுத்தின என்பென்று பலரும் பதிவு செய்துள்ளனர். அது குறித்து பானு பாரதி ஒரு அருமையான கவிதையை எழுதியுள்ளார். குறிப்பாக ஒரு கவிதையையோ காகிதத்தையோ அல்லது ஒரு சிறு குறிப்பையோ பெண்களின் மர்ம பிரதேசங்கள் என சுட்டப்படும் இடங்களில் கூட மறைத்து வைப்பது என்பது தற்கொலைக்கு சமமான செயல். ஏனெனில் எல்லா தரப்பு சோதனைகளும் முதலில் கைவிட்டு தேடுவது இந்த இடங்களில் தான் இருக்கிறது. எல்லா தரப்பு சோதனைகளும் முதலில் கைவிட்டு தேடுவது இந்த இடங்களில் தான் இருக்கிறது. இக்கவிதை சோதனை இடல் என்ற பெயரில் நாட்டில் இடம்பெற்ற பெண் உடல் மீதான அத்துமீறல்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. இவ்வாறு இந்த தந்தையாதிக்க பிடியிலிருந்து விலகி தனித்து செயற்பட எத்தனைக்கின்ற பெண்கள் தந்தையாதிக்கம் பெண்ணுக்கென்று எல்லைப்படுத்தியுள்ள வரையறைகளை எல்லாம் தகர்த்து அந்த வரையறைகளை கேள்விக்குட்படுத்தி வருகின்றனர். அவ்வரையறை தகர்ப்பின் மிக முக்கியமானது மரபு ரீதியாக பெண் என்பவள் எவ்வாறு வாழ வேண்டும், அவளுடைய நடை உடை பாவனை உணவு முறையிலிருந்து வரையறுக்கப்பட்டுள்ள எல்லா வரையறைகளையும் கேள்விக்குட்படுத்தி அதற்கு உள் இயங்குகின்ற ஆதிக்க அரசியலை அம்பலப்படுத்த பல பெண் கவிஞர்கள் முனைந்துள்ளனர். உதாரணத்துக்கு இந்த மரபுசார் பெண் படிம சிதைப்பில் என்ன செய்கிறார்கள் கேட்டால் இந்த ஆணாதிக்க கருத்துருவங்கள்
பெண் உடலை எவ்வாறு இரண்டாம் பட்சமாக கற்பிதம் செய்துள்ளது என்பதை பல கவிஞர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அதாவது ஆண் பெண் ரெண்டும் உயிரி என்ற அடிப்படையில் ஒன்றுதான். ஒரே உயிரியாக இருந்தாலும் சமூக மதிப்பும் இந்த உடலுக்கும் உணர்வுக்கும் தருகின்ற மதிப்பும் ஆணுக்கு ஒருவாறு பெண்ணுக்கு ஒருவாறு இருக்கின்றது என்று பெண்கள் குறைப்பட்டுள்ளனர். உதாரணத்துக்காக ஒரு அனாரினுடைய ஒரு கவிதை, உள்ள குமுறல் உயிர் துடிப்பு இருபாலாருக்கும் ஒரே விதமானது. உள்ள குமுறல் உயிர் துடிப்பு இருபாலாருக்கும் ஒரே விதமானது, எனினும் பெண்ணுடையது என்பதாலே எந்த மரியாதையும் இருப்பதில்லை. உள்ள துடிப்பும் உள்ள குமுறலும் உயிர் துடிப்பும் எல்லோருக்கும் ஒரே விதமானதுதான். ஆனால் கவிஞர் சொல்லுகின்றார், பெண்ணுடையது என்பதாலே அதற்கு எந்த மரியாதையும் இருப்பதில்லை. அதாவது அதிகார பீடத்தில் இருக்கின்ற ஆண் பெண்ணின் படிமத்தை இவ்வாறு இரண்டாம் நிலைக்கு உரியதாக கட்டமைத்து அவ்வுடல் மீதான அந்தஸ்தை, அம்மனம் அந்த அந்த உணர்வுகள் மீதான அந்தஸ்தை, அவ்வுணர்வுகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பறித்துள்ளதை இங்கு கவிஞர் பதிவு செய்துள்ளதை நாங்கள் காணலாம். இந்த மரபு ரீதியான பெண் படிம சிதைப்பில் பெண்களினுடைய புலங்கு வெளியாக சொல்லப்பட்டு வரையறுக்கப்பட்டிருந்த வீட்டை நான் ஏற்கனவே கூறினேன், வீட்டினுடைய பின்கட்டு புலங்கு வெளி, அந்த பின்கட்டு புலங்கு வெளியிலிருந்து வெளியேறி பெண்களினுடைய இயக்கம் உலகம் நோக்கி விரிந்தமை மிக முக்கியமான ஒரு வளர்ச்சியாகும். அதாவது எங்களது தமிழ் மரபின் படி உங்களுக்கு தெரியும், பெண்ணை அடுப்பங்கரை அரசியாக்கி, அதாவது பெண்ணை அடுப்பங்கரை அரசியாக்கி பெண்ணினுடைய வாழ்வை இந்த அடுப்பங்கரைக்குள் மட்டுமே மட்டுப்படுத்தி வைக்க முனைந்தது ஆணாதிக்கம். அதான் பாரதியும் சொன்னார், எப்படி சொன்னார்கள், அடுப்புவதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று சொல்ல பண்ற பின்னணி இதுதான். அதாவது பெண்ணை நாங்கள் அடுப்பங்கரை அரசியாக்கி அவளுடைய வாழ்வை அடுப்பங்கரைக்குள் மட்டுப்படுத்தி வைக்க முனைந்தோம். இதற்கு எதிராக இந்த பெண் கவிஞர்கள் தீவிரமாக எதிர்ப்பு குரல் எழுப்பியுள்ளனர். உதாரணத்துக்கு அடுப்பங்கரையில் சாம்பல் பூச்சிகளாய் இனியும் இருக்க மாட்டோம், இது மறையாத மறுபாதி என்ற தொகுப்பில் வந்த ஒரு கவிதை வரி, கவிதையினுடைய ஒரு பகுதி. அதாவது அடுப்பங்கரையில் சாம்பல் பூச்சிகளாய் இனியும் இருக்க மாட்டோம். இவ்வாறு இருக்கின்ற பெண்கள் இந்த பெண்களினுடைய அடக்கப்பட்ட இருட்டு வாழ்க்கையிலிருந்து வெளியேறி நினைத்ததை நினைத்தபடி செய்வதற்கு அழைப்பு விடுக்கின்றன. உதாரணத்துக்கு இந்த சுல்பிகாவினுடைய ஒரு கவிவரியை நான் நீங்க கூறலாம், வேலைக்கு முன் எழுந்து விரைந்து வெளியில் வா, வேலைக்கு முன் எழுந்து விரைந்து வெளியில் வா, சாலையோரம் நடந்து செல்ல சோலை தண்ணில் கழித்து இருக்க, சாலையோரம் நடந்து செல்ல சோலை தண்ணில் கழித்து இருக்க, தேநீர் கடையில் தேநீர் அருந்த, அனைத்தும் அனைத்தும் நாம் வேண்டுவதை, அனைத்தும் அனைத்தும் நாம் வேண்டுவதை நாம் செய்ய விரைந்து வெளியில் வா என வீட்டினுடைய இருட்டு அறையில் முடக்கப்பட்டுள்ள பெண்களை நோக்கி, இன்னும் என்னடி இருட்டில் வேலை, இது ஔவையினுடைய கவிவரிகள், இன்னும் என்னடி இருட்டில் வேலை, நாம் நினைத்ததை செய்ய விரைந்து வெளியில் வா என பெண்களுக்கு அழைப்பு கொடுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இந்த தந்தை ஆதிக்கத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று, தந்தை ஆதிக்கம் எல்லா தளங்களிலும் பெண்ணுக்கான வரையறைகளை விதித்துள்ளது. அதாவது எவ்வாறு பார்க்கணும், எவ்வாறு சிரிக்க வேண்டும், எவ்வாறு உடை உடுக்க வேண்டும், எவ்வாறு உண்ண வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு குழந்தை வளர்க்க வேண்டும், இப்படி எல்லா தளங்களிலும் இந்த தந்தை ஆதிக்க சமுதாயம் என்ன செய்கின்றது என்றால் பெண்ணுக்கான வரையறைகளை விதிக்கின்றது. அந்த வரையறைகளை அதாவது மீறாமல் பின்பற்றுகின்ற பெண்களே மேலான பெண்களாக கருதப்படுவதோடு அவர்களுக்குத்தான் சமூக ஏற்புடைமையும் வழங்கப்படுகின்றது. அதை மீறுகின்ற பெண்களுக்கு வெவ்வேறு விதமான சொலவடைகளில் அந்த பெண்களை அழைத்து அந்த பெண்களினுடைய சமூக அங்கீகாரத்துக்கு குந்தகம் விளைவிக்கின்றதை சாதாரண வாழ்க்கையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த பல பெண் கவிஞர்கள் என்ன செய்கின்றார்கள் கேட்டால், இந்த வரையறைக்குள் ஒடுங்கிய வாழ்க்கையினுடைய துயரத்தையும் அந்த வரையறைகளிலிருந்து விடுபட்டு செல்ல வேண்டிய தேவையையும் தங்களுடைய கவிதைகளில் தத்ரூபமாக வெளிப்படுத்தியுள்ளனர். உதாரணத்துக்காக நான் கூறுகின்றேன் இந்த ஆலியாளனுடைய ஒரு கவிதை. இந்த கவிதை என்ன சொல்கின்றது என்று கேட்டால், பெண்ணுக்கான வீடு எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது, அவளுடைய வீடு எவ்வாறு அமைய வேண்டும், இந்த ரெண்டு தளத்தில் இந்த கவிதை பயணிக்கின்றது. இது பெண்களினுடைய ஒட்டுமொத்த வாழ்வு சார்ந்த, வீடை குறியீட்டாக கொண்டு ஒட்டுமொத்த வாழ்வு சார்ந்த விடுதலையை பேசுவதாக இருக்கின்றது. அந்த கவிதையை நான் முழுதாக இங்கு வாசிக்கின்றேன். எனக்கோர் வீடு வேண்டும், எனக்கோர் வீடு வேண்டும், நாலு சதுர அறைகளும் நன்னான்கு மூலைகளும் நீள் சதுர உராந்தைகளும் அற்றதோர் வீடு வேண்டும். அப்படியே எனக்கோர் வீடு வேண்டும், நாலு சதுர அறைகளும் நன்னான்கு மூலைகளும்
நீள் சதுர பிராந்தைகளும் அற்றதோர் வீடு வேண்டும். எண்ணெய் சுழற்றும் கடிகாரமும் என்னோடைய வளரும் சுவர்களும் சுற்றி உயர்ந்து இறுகிய கல் மதில்களும் அற்றதோர் வீடு வேண்டும். அதாவது எண்ணெய் சுற்றும் கடிகாரமும் என்னோடைய வளரும் சுவர்களும் சுற்றி உயர்ந்து இறுகிய கல் மதில்களும் அற்றதோர் வீடு வேண்டும். எனக்கு பூட்ட அற்ற கதவுகளுடன் சாத்த முடியாத ஜன்னல்களுடன் எப்பக்கமும் வாயிலாக பூற்றற்ற கதவுகளுடன் சாத்த முடியாத ஜன்னல்களுடன் எப்பக்கமும் வாயிலாக வீடென்று வேண்டும். எனக்கு குளிரில் குடுகி வெயிலில் உலர்ந்து மலையில் குதித்து காற்றில் அசைந்து என் பூக்கள் பறந்து பரவசம் செய்த ஒரு வட்டவட்ட வீடொன்று வேண்டும் எனக்கு வானத்தின் வளைவுடன். இப்படி கேட்குறான், ஒரு வட்டவட்ட வீடொன்று வேண்டும் எனக்கு வானத்தின் வளைவுடன். என வானத்தின் வளைவுடன் தனக்கு ஒரு வட்டவட்ட வீடொன்று வேண்டும் என கூறும் ஆலியால் ஆணாதிக்க சமூக அமைப்பின் வீட்டுக்குள் ஒடுங்கிய வாழ்க்கையின் துயரத்தையும் அந்த வீட்டுக்குள் ஒடுக்கப்பட்ட வாழ்விலிருந்து விடுபட துடிக்கின்ற ஒரு ஆன்மாவின் ஆத்மார்த்த எதிர்பார்ப்பினையும் இந்த கவிதையில் பதிவு செய்துள்ளார். இக்கவிதை ஆணுக்கு உலகமே வீடு, பெண்ணுக்கு வீடுதான் உலகம் என்று சொல்லப்பட்டு வந்த இந்த தந்தையாதிக்க கருத்தோட்டத்தை சிதைத்து பெண்ணுக்கு உலகத்தையே வீடாக்க முயற்சிக்கிறது. இதனால் இந்த பெண் படைப்பாளிகள் இந்த எல்லைகளற்ற வாழ்வினை விஸ்மரிக்க விரும்புகின்றனர். இயற்கையை போல எல்லைகளற்று பறந்து விரிய விரும்புகின்றனர். இதற்கும் பல கவிதைகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு மறையாத மறுபாதி என்ற தொகுப்பில் ஒரு கவிதை வருகிறது. இயற்கையே உன்னோடு எப்பொழுதும் கை குலுக்கிக் கொள்ளவே விரும்புகிறேன். உன்னோடு எப்பொழுதும் கை குலுக்கிக் கொள்ளவே விரும்புகிறேன். ஆறுகள் நதிகள் எல்லையின்றி இருப்பதை போல எப்பொழுதும் எல்லையில்லாத இவ்வாறு எல்லையில்லாத வாழ்க்கையை பெண்கள் விரும்புகிறார்கள். அடுத்து ஒரு கவிதை, அனாருடைய ஒரு கவிதை. நானே ஆகாயம், நானே அண்டம், எனக்கென்ன எல்லைகள், நான் இயற்கை, நான் பெண். நானே ஆகாயம், நானே அண்டம், எனக்கென்ன எல்லைகள், நான் இயற்கை, நான் பெண் போன்ற கவிதைகள் இந்த பெண்ணுக்கு வரையறுக்கப்பட்ட இந்த வரையறைகள் எல்லைப்படுத்தல்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுதலையாகி எல்லைகளற்ற வரையறையற்ற வாழ்வினை விரும்புவதை நாங்கள் இந்த கவிதைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து முக்கியமான இன்னொரு செய்தி, இந்த ஆண் அதிகார சமுதாயம் பெண்ணை ஒரு கட்டுக்குள் வைப்பதற்கு கண்டுபிடித்த மிக முக்கியமான கருவிகளில் கற்பு கோட்பாட்டுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த கற்பு கோட்பாடு வைத்துக் கொண்டு இந்த கற்பு கோட்பாட்டின் ஊடாக காலம் இன்றைய வரைக்கும் பெண்கள் கட்டுப்படுத்தப்பட்டு அடக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த ஆணாதிக்கம் வரையறுத்துள்ள இந்த கற்பு சிதையாத பெண்களே மேலான பெண்களாகவும் தெய்வாம்சம் கொண்ட பெண்களாகவும் காலங்காலமாக வரையறுத்துள்ளார்கள். இதனால பெண்களுக்கு சிறு வயதிலேயே அவர்களுடைய உடல் பற்றிய பிரஜை திணிக்கப்பட்டு சுயம் மலுங்கடிக்கப்படுகிறது. பெண்களுடைய சுயம் சிறு வயதிலேயே இந்த பெண்கள் இப்படிதான் நடந்துக்கணும், இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று இந்த பெண் உடல் பற்றிய பிரஜையை அவருக்கு திணித்து என்ன செய்கிறாங்க, பெண்ணினுடைய வாழ்வினை வரையறுக்கிறார்கள். இதனை ஆனா சங்கரி இன்று நான் பெரிய பெண் என்ற கவிதையில் மிக அற்புதமாக வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது பூவை போலவும் காற்றை போலவும் நீரை போலவும் குதித்து சுற்றக்கூடியதாக பருவம் எய்துவதற்கு முந்திய பருவம் இருந்ததாகவும் அந்த காலத்து கலகலவென்று கைதட்டி சிரிக்கவும் கோபம் வந்தால் கொப்பியை கிழிக்கவும் முடிந்ததென்றும் பக்கத்து வீட்டு பிள்ளைகளுடன் ஒழித்து பிடிக்கவும் மரத்தில் ஏறவும் மாங்காய் பிடுங்கவும் இப்படி எல்லாமே விரும்பியவாறு செய்யக்கூடியதாக இருந்தது என்றும் ஆனால் பருவமடைந்த பெண்ணினுடைய வாழ்க்கை முற்று முழுதாக தலைகீழாக மாற்றப்பட்டு பெண்ணுடலே ஒரு கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது. அதனால கல்லாய் மாறிய பூவாகவும் பாறையாய் இறுகிய காற்றாகவும் தனியாய் உறைந்த நீராகவும் தன்னுடைய இயல்பு மீறியதாக பெண்கள் என்ன செய்கின்றார்கள், சமூக விதிமுறைகளால் வாழ வைக்கப்படுகிறார்கள் என்பதை அந்த கவிதையில் அவர் பதிவு செய்கின்றார். இதனால இந்த பெண் படைப்பாளிகள் பலர் இந்த காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகின்ற இந்த கற்பு கோட்பாட்டை நிராகரிப்பதோடு இவ்வளவு காலமும் கற்பு என்று சொல்லப்பட்டு வந்த விடயத்தை வெகு சகஜமாக கடந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனை போலவே இந்த கற்பு என்ற புனிதத்தை பாதுகாப்பதற்காக ஆணாதிக்கம் உருவாக்கியுள்ள இந்த கருத்தோட்டங்களையும் அவர்கள் மிக எளிமையாக நிராகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை ஒருவிட
அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த ஆணினுடைய விருப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப பெண் உடலை கட்டமைத்த இந்த ஆணாதிக்க சமுதாயம் என்ன செய்ததுன்னு கேட்டால், பருவத்தை எழுகின்ற பாலியல் உந்தல்களை கூட ஆணுக்கானதாக மட்டுமே வரையறுத்துள்ளது. அதாவது இந்த ஆணினுடைய விருப்பத்துக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப பெண் உடல், பெண் வாழ்க்கை, பெண்ணுடைய விருப்பம், பெண்ணுடைய தேவை எல்லாவற்றையும் கட்டமைத்த ஆணாதிக்க உலகம் இந்த பருவத்தை எழுகின்ற பாலியல் உந்துதல்களை கூட ஆணுக்கானதாக மட்டுமே என்ன செய்கின்றன, குறுக்கி பெண் உடலை வெறுமனே போக பொருளாகவே வடிவமைத்துள்ளன. இப்போ உதாரணத்தை நீங்க பார்க்கலாம், தமிழ் இலக்கிய வழியில் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அதாவது ஆணின் பாலியல் இச்சைக்காக பெண் உடலை கொண்டாடுதலும், பெண் உடலுடைய பெண் வனப்புகளை போற்றி பாடுதலும், எங்களுக்கு தெரியும் பாதாதி கேசம் கேசாதி பாதம், இந்த உடல் உறுப்புகளை எல்லாம் வர்ணித்து கொண்டாடுதல் இருக்கு. அதற்கு மறுதலையாக ஆணினுடைய பாலியல் இச்சைகளை கட்டுப்படுத்துவதற்காக பெண் உடல் அசுத்தமானது, அருவறுப்பானது என்று கூறுகின்ற நிலையும் இருக்கு. ஆக இந்த ஆணாதிக்க சமுதாயம் என்ன சொல்கின்றது என்று கேட்டால், தன்னுடைய பாலியல் தேவைக்காக பெண் உடலை கொண்டாடுகிறது, அவருடைய பாலியல் இச்சைகளை கட்டுப்படுத்துவதற்காக அந்த உடல் அருவறுப்பானது அசுசையானது என்று நிராகரிக்கிறது. இந்த இவ்வாறு இந்த பெண்ணினுடைய பெண் உடலை போகப்பொருளாக வெறும் பாலியல் பிண்டமாக பார்க்கின்ற பார்வையை இந்த பெண் கவிஞர்கள் முற்றிலும் நிராகரிக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த பெண்களை நுகர்வு பொருளாக பார்ப்பதற்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதோடு, பெண்ணுள்ளும் இந்த பெண்ணும் இந்த பிரபஞ்சத்தின் உயிர்ப்பு தான், அவளுக்குள்ளும் இந்த பிரபஞ்சத்தின் உணர்வுகள் ஆசைகள் எல்லாமே அடங்கி கிடக்கின்றன என்பதை உணர்வு பூர்வமாக பதிவு செய்துள்ளன. உதாரணத்துக்காக நான் சுல்பிகாவினுடைய ஒரு கவிதையினுடைய சில வரிகளை நான் உங்களுக்கு சொல்லலாம். பாலியல் உணர்வு மட்டுமா எம்மில் கலந்துள்ளது, பாலியல் உணர்வு மட்டுமா எம்மில் கலந்துள்ளது, பார்த்தல் கேட்டல் ருசித்தல் மணத்தல் உணர்தல் இவற்றுடன் பகுத்தறிதல் என்பனவும் எமக்குண்டு, கண்களும் மூக்கும் செவிகளும் நாவும் உணர்மிக கொண்ட தோல்முடியும் எம்மை காவலிட்டுள்ளன, இவற்றினுள்ளே இப்பிரபஞ்சத்தின் உயிர்ப்பே உறைந்து கிடக்கிறது, இவற்றினுள்ளே இப்பிரபஞ்சத்தின் உயிர்ப்பே உறைந்து கிடக்கிறது என பெண் ஒரு பாலியல் நுகர்பொருள் அல்ல, அவள் உள்ளும் இப்பிரபஞ்சத்தின் உயிர்ப்பே உறைந்து கிடக்கிறது என்பதை இவர் உணர்வு ரீதியாக வெளிப்படுத்தியுள்ளார். இத்தகைய நிலையினால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று கேட்டால், இந்த பெண் எழுத்துக்களில பெண் தன் உடலை கொண்டாடுதல், காமத்தை பாடுதல், ஆண்களால் ஆண் ஒருவனால் உணர்ந்து கொள்ள முடியாத பெண் உடலின் ரகசியங்களை பாடுதல் என்பனவற்றால் பெண் படைப்புகளில் முதன்மை பெறுகின்றன. அதாவது ஆணாதிக்கம் பெண்களை ஒரு நுகர்வு பொருளாக பார்த்து பாலியல் பண்டமாகவே பார்ப்பதால் அவர்களுடைய உணர்வுகள் தேவைகள் விருப்பங்கள் என்பன பேசப்படாத ஒரு நிலையில், இந்த பெண் படைப்பாளிகள் என்ன செய்கின்றார்கள் என்று கேட்டால், தம்மே தமது உடலை கொண்டாடுதல், காமத்தை பாடுதல், ஆண் ஒருவனால் உணர்ந்து கொள்ள முடியாத பெண் உடலின் ரகசியங்களை பாடுதல் என பெண் கவிதைகள் என்ன செய்கின்றன கேட்டால், அதனுடைய பாடுபொருள் தளம் மெல்ல மெல்ல விரிவு பெறுகிறது. உதாரணத்துக்கு நான் ரஞ்சனியினுடைய ஒரு கவிதையை இடத்தில் சொல்லலாம். முத்தங்களாகி கலவியில் மயங்கி இறுக அனைத்து வியர்வையில் ஒட்டி கரைந்து போகும் அடுத்த நிமிடமே நீ ஆணாகி விடுகிறாய். வக்கிரமாகிறது உனது கேள்விகள், நான் வேண்டிய நீ முழுமையாக காணாது ஆணாக விஸ்வரூபம் எடுக்கிறாய். ஒரு நாள் மறந்து விடலாம், இரு நாள் மன்னித்து விடலாம், ஒவ்வொரு நாளும் பைத்தியமாகிறது உறவு என்ற கவிதை பெண்ணின் பாலின்ப வேட்கையையும் பெண் உடலின் பாலின்ப உச்ச நிகழ்ச்சிக்கான புறக்கணிப்பையும் இந்த கவிதை முன்னிறுத்தியுள்ளதை காணலாம். அதாவது ஆணாதிக்க பண்பாட்டு சூழலால் வெளியே பேச முடியாமல் ஒடுக்கி அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த பெண்களினுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை இக்கவிஞர்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளதை காணலாம். இதனுடைய இன்னொரு நீட்சியாகத்தான் இந்த தன்பால் சேர்க்கை, பெண்ணே பெண் பெண் உடலை பேச தன்பால் சேர்க்கை பற்றியும் பெண்ணே பெண் உடலை கொண்டாடுவது பற்றியும் பெண்கள் பேசி வருகின்றன. அதாவது இதுவரை காலமும் தமக்கே உரியது, யாரிடமும் பகிரக்கூடாது என அந்தரங்கமாக பேணிய அவர்களது பாலின்ப கிளர்ச்சிகளை பகிரங்கமாக்கியுள்ளதோடு பெண்ணின் பாலின்பத்திற்கு ஆண் துணை அவசியம் இல்லை என்பதையும், ரெண்டு விஷயம், அதாவது பெண்களினுடைய இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது அந்தரங்கமாக பேண வேண்டும் என்பதை அந்தரங்க கவிழ்ப்பு செய்திருக்கிறார்கள், மறுதலையாக பெண்ணினுடைய பால் இன்பத்திற்கு ஆண் துணை அவசியம் என்பதை நிராகரித்து ஆண் துணை அவசியம் அல்ல என்பதையும் தங்களுடைய கவிதைகளில் அவர்கள் வெளிப்படுத்தி வந்தார்கள். இந்த அந்தரங்க கவிழ்ப்பும் ஆண் துணை நிராகரிப்பும்
ஆணாதிக்கத்தை ஆட்டி பிடுங்கி எறியும் செயற்பாடாகவே கருதப்பட்டது. அதாவது இந்த அந்தரங்க கவிழ்ப்பும் ஆண் துணை நிராகரிப்பும் இந்த ஆணாதிக்கத்தை பிடுங்கி எறிகின்ற ஒரு செயற்பாடாகவே கருதப்பட்டது. இவ்வாறு இந்த ஆணின் அதிகார மையமாக இருந்த பெண் உடலை தமக்கானவையாக மீட்டெடுத்த பெண்கள் அவ்வுடலை ஒரு கட்டுக்குள் வைத்திருந்த ஆணாதிக்க கருத்தோட்டங்கள் எல்லாவற்றையும் நிராகரிக்கின்றனர். அதாவது ஆணாதிக்க உலகம் என்ன செய்ததுன்னு கேட்டால், பெண் உடலை தனக்கானவையாக மட்டுமே கற்பனை பண்ணி தனக்கானவையாகவே ஒழுங்கமைத்துக் கொண்டது. அதனை அவர்களிடமிருந்து மீட்டெடுத்த பெண்கள் இந்த பெண் உடலை ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக ஆணாதிக்கம் உருவாக்கியுள்ள கருத்தோட்டங்கள் எல்லாவற்றையும் நிராகரித்து தம்மை காலங்காலமாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த கட்டுக்களின் பூட்டுக்களை உடைத்து புறப்பட்டு வந்துள்ளார்கள். இது மறையாத மறுபாதையில் உள்ள ஒரு கவிதையில் பூட்டுக்களை உடைத்து புறப்பட்டு வந்துள்ளார்கள். அதாவது பெண் உடலை கட்டுப்படுத்தி அவளுக்கான வாழ் விதிமுறைகளை ஒழுங்கமைத்து அவர் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று அவளுக்கான பல்வேறு ஒழுக்க விழுமியங்கள் கொண்ட கருத்தோட்டங்களை உருவாக்கி கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து பெண்ணுடலை மீட்டெடுத்த பெண்கள் என்ன செய்கின்றார்கள் என்று கேட்டால், தங்களை கட்டுப்படுத்தி வைப்பதற்கு இவ்வளவு காலம் வைத்திருந்த கட்டுக்களினுடைய பூட்டுக்களை எல்லாம் உடைத்து புறப்பட்டு வெளிவந்துள்ளார்கள். அந்த சிறை உடைப்பும் ஆணாதிக்க இருப்பினை ஆட்டங்கான வைத்துள்ளது. ஆதலால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் கேட்டால், அடுத்த சந்ததியினர், இனி வருகின்ற அடுத்த சந்ததியினர் எல்லா விதமான கட்டுக்களிலும் இருந்து பூரண விடுதலை பெற்று, எல்லா விதமான கட்டுக்களிலும் இருந்து பூரண விடுதலை பெற்று இப்பிரபஞ்ச வெளியில் சுதந்திரமாக சுற்றி திரிவர் என்பது அந்த பெண்களினுடைய பூரண நம்பிக்கையாக, அந்த பெண் படைப்புகளுடைய பூரண நம்பிக்கை ஊற்றாக இருக்கின்றது. அடுத்த தலைமுறை பெண்களாவது இத்தகைய எல்லா விதமான தலைகளிலிருந்தும் கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுபட்டு இந்த பிரபஞ்ச வழியில் சுதந்திரமாக சுற்றி திரிவர் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை பல கவிதைகளில் நாங்கள் காணலாம். உதாரணத்துக்கு, அங்கே பார் தோணி, அங்கே பார் தோணி அதற்கு கால்களும் இல்லை கட்டுக்களும் இல்லை. அங்கே பார் தோணி அதற்கு கால்களும் இல்லை கட்டுக்களும் இல்லை. அப்படித்தான் அவர்தம் பேத்திகளும் பேத்தி வயிற்று மகள்களும், அப்படித்தான் அவர்தம் பேத்திகளும் பேத்தி வயிற்று மகள்களும் சவல் கொன்று சமுத்திரங்களை கடப்பர் என பெண்களால் படைக்கப்படும் புதிய உலகில் பெண்களின் வாழ்வு எல்லையற்று விரிவது உறுதி என்று அந்த கவிதை கூறுகிறது. இவ்வளவு நேரம் நான் கூறியவற்றை தொகுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது பெண்ணினுடைய இருப்பில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் ஆண் அதிகார சமுதாயத்திற்கும் அதன் ஆதிக்க கருத்துருவங்களுக்குமான எதிர்வினையை பெண் கவிஞர்கள் பல்வேறு தளங்களிலும் வெளிப்படுத்தி வந்துள்ளனர். அந்த வெளிப்படுத்தல்களில் வெகு விரைவில் ஆணாதிக்கம் வீழ்த்தப்பட்டு பெண்ணின் சுயாதீனமான இருப்பு உறுதி செய்யப்படும் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளன. வெகு விரைவில் இந்த ஆணாதிக்கம் வீழ்த்தப்பட்டு பெண்ணினுடைய சுயாதீனமான இருப்பு உறுதிப்படுத்தப்படும் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அந்த நம்பிக்கையும் அந்த அவருடைய வெளிப்பாடும் எவ்வாறு இருக்கின்றது என்று கேட்டால், அதாவது ஆணை அவனது அதிகார போதையிலிருந்தும் அவனது கலாசார கற்பிதங்களிலிருந்தும் விடுவித்து, அதாவது ஆண் என்றால் அவன் நினைக்கின்ற அந்த அதிகாரம், அந்த வாழ்க்கை முறை, அவன் நினைக்கின்றதெல்லாம் அவனை அந்த அதிகார போதையிலிருந்து விடுவித்து அவன் கட்டமைத்துள்ள கலாசார கற்பிதங்களிலிருந்தும் வெளியே கொண்டு வந்து பெண்ணுள்ளும் இப்பிரபஞ்சத்தின் உயிர்ப்பே உறைந்து கிடக்கிறது, பெண்ணுள்ளும் இந்த பிரபஞ்சத்தின் உயிர்ப்பே உறைந்து கிடக்கிறது, அவளை அவளாக வாழ விடுங்கள் என்று வெளிப்படுத்துவதிலேயே மையம் கொண்டுள்ளார். அதான் அடிப்படை. அதாவது பெண்ணுள்ளும் இந்த பிரபஞ்சத்தினுடைய உயிர்ப்பு தான் உறைந்து கிடக்கின்றது, அவளை அவளாக வாழ விடுங்கள் என்பதை வெளிப்படுத்துவதிலேயே இந்த பெண்ணிய அரசியல் சார்ந்த கவிதைகள் மையம் கொண்டுள்ளன என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன். வினாக்கள் இருந்தால் நாங்கள் தொடர்ந்து உரையாடலாம். ஹலோ, ஒரு அற்புதமான உரையரங்கம் பேராசிரியர். நன்றி நன்றி. ஐயா, உங்களுடைய உரை மீதான வினா நேரம் இது. வினாக்களை கேட்க சொல்லுங்க ஐயா. வினாக்கள் இருந்தா உரை, பார்வையாளர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை வினாவாக தொடுக்கலாம். ஆ
இது பார்வையாளருக்கான வினா நேரம், வினா தொடுக்கலாம். ஐயா வணக்கம். ஜெயசிறு வணக்கம். கொங்குநாடு கலைஞர் தமிழ் பேராசிரியர் வணக்கம். உங்களிடத்துல ஒரே ஒரு வினாக்கலாம் என்று இருக்கிறேன். ஈழத்து சூழலில் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல விடுதலை போராட்டம், இனத்திற்கான போராட்டம் என்கிற பல்வேறு சூழல் இருந்தது. அந்த சூழலில் இருக்கக்கூடிய பெண் கவிஞர்கள் அதை மையப்படுத்தி அதிகமாக கவிதைகளை எழுதியிருந்தார்களா, இல்லது நீங்கள் கூறியது போல தங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளை குறித்து அதிகம் கவிதைகள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்களா? அப்படிதான் கேட்கணும். இது ஒரு நல்ல அருமையான கேள்வி. முக்கியமா என்னன்னு கேட்டால், இப்ப இந்த இலங்கை பெண் கவிஞர்கள் தங்களுடைய படைப்புகள்ல, அந்த பெண் கவிஞர்கள் பல்வேறு திறப்பினர், நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த யுத்த காலத்துக்குள் வாழ்ந்தவர்கள், போராளி கவிஞர்கள், முன்னாள் போராளிகள், இந்த யுத்த காலத்தில் இருந்து உயிரை கைப்பற்றி கொண்டு கடல் கடந்து சென்றவர்கள், யுத்த காலத்துக்கு வெளியே வாழ்ந்தவர்கள், இப்படி பன்முகப்பட்ட பெண் கவிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய படைப்புகளில் அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் எதிர்கொண்ட வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பத்தான். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த முன்னாள் போராளிகள், போராட்டத்துக்குள்ள வாழ்ந்தவர்கள், புலம்பெயர் பெண் படைப்பாளிகள், இப்படி பலரும் இந்த இன விடுதலை சார்ந்த பல கவிதைகளை அதிகமாக தந்துள்ளார்கள். ஆனாலும் அந்த இன விடுதலை வேட்கைக்குள்ளும் இந்த ஆணாதிக்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு என்பது அதனுள் உள்ளோடி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்பதே என்னுடைய கருத்து. உதாரணத்துக்காக இப்ப நான் சில கவிதைகள் சொல்லலாம். சில பெண்கள், பெண் கவிதைகள் என்ன சொல்கின்றன கேட்டால், இந்த பெண் விடுதலை என்பதை தாண்டி இன விடுதலை என்பதை தான் முன்னிலைப்படுத்தின. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல பரவலாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கவிதை, கலா என்ற கவிஞர் எழுதின கோணேஸ்வரிகள் என்ற கவிதை. இந்த கோணேஸ்வரி என்ற பெண் வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டால், அந்த கொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தை அடிப்படையாக கொண்டு அந்த கலா எழுதின கவிதையில் அவள் சொல்வார்கள், இனிமேல் சிங்கள யோனிகளுக்கு வேலை இல்லை என்று இந்த இன பேதத்தை அதில் அடிப்படையாக கொண்டு அந்த கவிதையை வெளிப்படுத்தியிருந்தார். அதற்கு எதிராக பல எதிர்வினைகள் பலரும் முன்வைத்தார்கள். இதை பெண் என்ற நிலையில் அணுக வேண்டிய கவிதையை பெண் என்ற நிலையிலிருந்து விட்டு தேசியம் என்ற நிலையில் இங்கு பார்க்கப்பட்டுள்ளது என்பது, இது பேராசிரியர் நூமான், செல்வி திருச்சந்திரன் போன்றோர் அதற்கு அந்த மறுமொழியை கூறியிருக்கிறார்கள். ஆகவே இங்கு இன விடுதலை சார்ந்த கவிதைகள் பல வெளிவந்துள்ளாலும் அந்த கவிதைகளில் அதிகமாக உள்ளோடி இருப்பது பெண் விடுதலை, அது சார்ந்த கருத்துக்கள் அதற்குள் உள்ளோடி இருப்பதை அவதானிக்க முடிகிறது என்பது என்னுடைய கருத்தை. நன்றி ஐயா, நன்றி. அடுத்த வினா. அடுத்த வினாவுக்கான நேரம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். பெண்ணியம் குறித்தான புரிதல்களை உங்கள் உரை வந்து மிக தெளிவுபடுத்தி இருக்கின்றது. ஈழத்து பெண் கவிஞர்களுடைய கவிதைகள் அந்த பெண்ணியம் குறித்தான சிந்தனைகளை எல்லாம் நீங்க முன்வைத்தீங்க. பெண்ணுக்கு ஆதரவாக எப்படி தமிழ் இலக்கிய சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னா, பாரதியார், பாரதிதாசன் அந்த வழியில் மாதிரி அங்கேயும் வந்து ஆண் கவிஞர்கள் பெண்களுக்கு கொடுத்த அந்த குரல் அப்படிங்கிற அந்த அடிப்படையில ஏதாவது கவிதைகள் அங்கே வெளிவந்துள்ளனவா என்று. இப்ப பாரதியினுடைய சமகாலத்துல அதுக்கு முன் கொஞ்சம் வாழ்ந்த எங்களுடைய தீத்த சரவணமுத்து பிள்ளை என்று சொல்லப்படுகின்றவர் தத்தை விடு தூது என்ற ஒரு கவிதை தந்திருக்கார், தூது முறை, தத்தை விடு தூது. ஆனால் இது பழைய இலக்கிய வடிவத்தை உள்வாங்கி புதிய பாடுபொருள் மரபினை தான் அதுக்குள்ள கொண்டிருக்கு. அந்த புதிய பாடுபொருள் மரபு என்னன்னு கேட்டால், பெண்ணை வீட்டுக்குள்ள அடக்கி வைக்கின்றது, பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல், அதாவது கண்ணை கட்டி பூனையை காட்டுல கொண்டு விடுறது போல, இந்த பெண்ணை நீங்க யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து திருமணம் பேசி வைக்கிறீங்க, இப்படியான பல கருத்துள்ள கவிதைகளை தீநாத்தானா சரவணமுத்து புலவருடைய மோகனாங்கி கவிதை நாவலை தந்த, வரலாற்று நாவலை தந்த அந்த ஆசிரியருடைய தத்தை விடு தூதில் நாங்கள் காணோம். இது தொடக்க காலம். இதற்கு பிறகு ஈழத்து நவீன கவிதையினுடைய முன்னோடியாக சொல்லப்படுகின்ற பாவலர் துரையப்பா பிள்ளை, அவரும் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டால், இந்த சீதன பிரச்சனை, இந்த இது பெண்கள் சார்ந்த முதிர்கன்னிகளாக இருக்கின்றவர்கள் திருமணம் முடிக்கும், அதாவது கவிதையில் சொல்றார், மிக்க பெருந்தொகை சூரியனம் இல்லாமல்,
மிக்க பெருந்தொகை சீதனம் இல்லாமல் யாழ்ப்பாணம் நாட்டில் இப்படி திருமணம் முடிக்காத முதிர்கன்னிகள் பலர் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்றார். இதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில் வெளிவந்த கவிதைகள். இவற்றில எல்லாம் குறிப்பா தீனாதான சரணத்து பிள்ளை, அதே மாதிரி எங்கட பாவலர் துரையப்பா பிள்ளை ஆகிய இருவரும் பெண் விடுதலை சார்ந்த கருத்துக்களுக்கு அதிக முதன்மை கொடுக்கிறார். அதற்கு பிறகு இலங்கையில் 1940களில் தான் பிரஜைபூர்வமாக நவீன தமிழ் கவிதை உருவாக்கம் பெறுது. அதுல முன்னோடியாக சொல்லப்பட்ட மகாகவி நீலாவணன், முருகையன் ஆகிய மூன்று பேரிடமும் பெண் விடுதலை, பெண்களுடைய சுதந்திரம் குறித்து தாராளமான கருத்துக்கள், அவருடைய வெளி ஜனநாயக ரீதியான கருத்துக்கள் இருந்திருக்கின்றன. அவற்றை அவர்களுடைய படைப்புகளில் நாங்கள் காணலாம். அன்றிலிருந்து பின்னால வந்த பல ஆண் கவிஞர்களுடைய படைப்புகளிலும் இந்த பெண் விடுதலை சார்ந்து அவர்கள் தெளிவான ஒரு வெளிப்பாட்டை முன்வைத்திருக்கத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு பாரதியினுடைய தாக்கம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று நாங்கள் சொல்லலாம். ஏன்னா இலங்கையினுடைய படைப்பாளிகள் பெரும்பாலானோருக்கு ஆதர்சனமானவனாக பாரதி இருக்கின்றான். ஆகவே பாரதியினுடைய இந்த செல்வாக்கு பெண் விடுதலை சார்ந்த கருத்துக்களை தங்களுடைய படைப்புகளில் உள்வாங்குவதற்கும் காரணமாக இருந்திருக்கலாம். அம்மா நன்றிங்க, அடுத்து வினா இருக்கிறதா? குறுஞ்செய்தியில ஒரு வினா வந்திருக்கு ஐயா, தமிழ்நாட்டு பெண் கவிஞர்களுக்கும் இலங்கை பெண் கவிஞர்களுக்கும் இடையிலான வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. வேறுபாடுகள் பார்க்கலாம் தமிழ்நாட்டு பெண் கவிஞர்களுக்கும் இலங்கை பெண் கவிஞர்களுக்கும். அது மிக முக்கியமான வேறுபாடு ஒன்று நான் சொல்லலாம் என்னன்னு கேட்டால், இந்த தமிழ்நாட்டு பெண் கவிஞர்களுடைய கவிதைகளில் வெளிப்பட்ட இந்த தீவிரவாத பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள் இலங்கை பெண்கள்ல அவ்வளவு தீவிரமாக வெளிப்பட்டதாக தெரியவில்லை. இப்ப உதாரணத்துக்கு இந்த லீனா மணிமேகலை, சுகீர்த்த ராணி போன்ற பெண் படைப்பாளிகளுடைய கவிதைகள்ல வெளிவந்திருக்கின்ற இந்த பெண் மொழி, பெண்களுடைய இந்த பாலியல் சார்ந்த விடயங்களை பேசுதல், குடிரேவதி, இப்படியான அம்சங்கள், அந்த பெண்மொழி சார்ந்த தன்மைகள் இலங்கை பெண்களிடம் அதிகமாக அழுத்தம் பெறவில்லை. இவர்கள் அந்த தீவிரவாத பக்கம், பெண்கள் பெண்ணியம் சார்ந்த தீவிரவாத பக்கம் செல்லாது, ஒரு படி கீழ் நின்றே தங்களுடைய விடுதலை சார்ந்த கருத்துக்களை பேசியிருப்பதை நாங்கள் காணலாம். அதுக்கு இலங்கையினுடைய அரசியல், சமூக, பொருளாதார அந்த பின்னணி இதற்கான காரணியாகவும் இருந்திருக்கலாம். சரிங்கய்யா, அடுத்து வினா இருந்தால் நம்ம மேலும் கலந்துரையாடல் நிகழ்த்தலாம், இல்லைன்னா நம்ம நிறைவு பகுதிக்கு செல்லலாம். சரிங்கய்யா, பார்வையாளர் பகுதியிலிருந்து வினாவுக்கான நம்ம நேரத்தை நம்ம நிறைவு செய்துக்கலாங்க. இப்போது முறையாக உங்களுடைய பொழிவுக்கான நன்றி சொல்லுவதற்காக உங்களை எங்கள் தமிழ்துறைக்கு அறிமுகம் செய்திருக்கக்கூடிய என் பேராசிரியர் அன்பு தம்பி பிரபுராம் அவர்கள் நன்றி சொல்லுகிறார். தம்பி, நன்றியுரை வழங்குங்கள். முத்தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கின் மூன்றாம் நாள் அமர்வில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பிற்கினிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் நன்றியுரைக்கு வருகிறேன். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு அடித்தளமாக அமைந்து பல்வேறு ஆக்கங்களையும் ஊக்கங்களையும் வழங்கிய எங்களுடைய இயக்குனரும் செயலரும் ஆன டாக்டர் வாசுகி அம்மையார் அவர்களுக்கு முதற்கண் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எம் கல்லூரியின் முதன்மை செயல் அலுவலர், முதல்வர் ஆகிய பெருமக்கள் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கி இக்கருத்தரங்கம் செம்மையுற நடைபெற ஆக்கம் அளித்துள்ளனர். அவர்களை இத்தருணத்தில் நன்றியுடன் நினைத்து பார்க்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் அன்பிற்கினிய பேராசிரியர், அன்பிற்கினிய நண்பர், இலங்கை மண்ணை சார்ந்த எம் ஜெயசீலன் ஐயா அவர்கள். கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஒரு அருமையான ஆய்வுரை வழங்கியுள்ளார்கள். 1980களுக்கு பின்பாக இலங்கை மண்ணில் வெளிப்பட்ட
பெண் கவிதைகளில் உள்ள அரசியல் சார்ந்த செய்திகளை மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் வழங்கினார்கள். பிற பகுதிகளில் வாழ்கின்ற பெண் படைப்பாளர்களின் கவிதைகளுக்கும் ஒரு போர்ச்சூழலில் வாழ்ந்த இன ஒடுக்குமுறைக்கு இடையிலே சிக்கி தவித்த பெண்கள் பெண் படைப்பாளர்களுடைய சிந்தனைகளுக்கும் பல்வேறு வேறுபாடுகள் உள்ளமையை ஐயாவின் உரை மூலமாக நாம் நன்கு உணர்ந்து கொண்டோம். பெண் ஆண் என்கிற இருபால் சமுதாயத்தினரும் இருபாலினரும் சம உரிமை பெற்று வாழ்வதற்கான ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று அவருடைய உரையை முடித்தார்கள். அன்னார் அவர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராக செயலாற்றி வருபவர்கள். இந்த அருமையான உரையை வழங்கியமைக்கு ஜெயசீரன் ஐயாவிற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் பல்வேறு பணிச்சூழல்களுக்கு இடையில் நமக்கான நேரத்தை வழங்கி அருளினார்கள். அன்னார் அவர்களை அறிமுகம் செய்த இலங்கை மேனாள் பாராளுமன்ற உறுப்பினர் மல்லியப்பூ சந்தி திலகரையா அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களும் நன்றிகளும். இந்த நிகழ்வு செம்மையுற ஈடேற முன்னின்று உழைக்கும் எங்களுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் முருகேசன் அண்ணா அவர்களுக்கும் இந்நிகழ்வு சிறப்பாக ஒருங்கிணைத்து செயலாற்ற உதவும் எங்களுடைய தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். ஒரு நிகழ்வு வெற்றியடைய வேண்டுமானால் பங்கேற்பாளர்களுடைய ஈடுபாடு என்பது மிக முக்கியம். எங்களுடைய கல்லூரி நடத்தும் பல்வேறு கருத்தரங்கங்களிலும் பயிலரங்கங்களிலும் பங்கேற்று முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி இதுகாரும் அமைதி காத்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி தங்களுக்கான ஐயங்களை நீக்கிக் கொண்ட பார்வையாளர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். தொழில்நுட்ப ரீதியாக எப்பொழுதும் எங்களுக்கு கை கொடுத்து உதவி தோளோடு தோள் நிற்கும் திரு ஹரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இக்கருத்தரங்கம் செம்மையாக நடைபெற உழைத்த பங்காற்றிய பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை வழங்கிய அன்பு தம்பி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அளவில் இந்த உரையரங்கத்தை நாம் நிறைவு செய்யலாம். ஜெயசீல் ஐயா அவர்களுக்கு ஒரு பணிவான விண்ணப்பம், நீங்கள் தமிழகம் வருகிற போது ஒரு முறை நேரடியாக எம்முடைய கல்லூரிக்கு வர வேண்டும் என்று பணிவான ஒரு விண்ணப்பத்தை வைத்துக் கொள்ள ரொம்ப நன்றி ஐயா. உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றியும் வணக்கம்.